ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதுதான் 2 இயர்ஸ் பாண்ட் அப்படின்னா இப்போ 2 இயர்ஸ் பாண்டுங்கிறது 2 இயர்ஸ் கமிட்மெண்ட். அப்போ 2 இயர்ஸ் கமிட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் சொல்கிறது சரிதான். நம்ம வந்து 2 வருஷம் எங்கள் கூட இருப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஒருவேளை நான் அப்படி இல்லை 2 வருஷம் இல்லைன்னா எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் 2 இயர்ஸ் பாண்டுக்கான மீனிங். எங்கள் அதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இல்லையே எங்களோட கமிட்மெண்ட்டை நீங்கள் மீறிட்டீங்களே அப்படிங்கிற க்வெஸ்டின் கேட்பாங்க. இது சில கம்பெனிஸ் இருக்குது. சில கம்பெனிஸ் எங்களுக்கு 2 இயர்ஸ் பாண்டு, அப்போ நாங்கள் எப்படி உங்களை நம்புறது, உங்களோட சர்டிஃபிகேட் ஏதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? இப்படி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்குற கம்பெனி 2 இயர்ஸ் ஆ 2 இயர்ஸ் கண்டிப்பாக 2 இயர்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறவங்க கொடுக்கலாம் சார், நம்பிக்கையோடு கொடுக்கலாம் சார். 2 இயர்ஸ் கழிச்சு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்கல்ல? அப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக முடிவு பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக எல்லா கம்பெனியுமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் சில கம்பெனிஸ் த்ரெட்டன் கூட பண்ணலாம்ல, ஏன்னா நம்மளோட சர்டிஃபிகேட் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம், அப்போ என்ன பண்ணுறது? கரெக்டாக அப்போது அந்த மாதிரியான டைமில் அந்த கம்பெனி பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு தான் நம்ம அதை டிசைட் பண்ணணுமே தவிர, ஃப்ளாட்டாக எல்லா கம்பெனிலையுமே சர்டிஃபிகேட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. ஆனால் இன்டர்வியூவில் என்ன பதில் சொல்கிறது? முடிவு பண்ண முடியாது. இன்டர்வியூவில் தாராளமாக ஓகேன்னு சொல்லலாம். ஓகே சார், நான் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன் தெரியுமா? சில பெரிய கம்பெனிஸே சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ விப்ரோ மாதிரியான கம்பெனிஸ் கூட செக்யூரிட்டி பாண்டெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான டைமில் அந்த கம்பெனி பற்றி நமக்கு ஓரளவு தான் தெரியும். அப்போ அந்த கம்பெனி பற்றி நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சீனியர்ஸ் கிட்டலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால் இன்டர்வியூவில் ஓகே சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் ஓப்பனாகவே இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா, இல்லை சார் நான் உங்கள் கம்பெனிக்கு வரல அப்படின்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. இன்டர்வியூவில் சில கம்பெனிஸில் ஃபேக்காக கூட சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதாவது அவங்கக்கிட்ட அப்படி ஒரு பாலிசியே இருக்காது, சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிற பாலிசியே இருக்காது. ஆனால் நேம் சேக், உங்களோட கமிட்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக, ஒரு நேம் சேக்குக்காக உங்கள்கிட்ட உங்கள் சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது சும்மா கேட்பாங்க, உங்களோட கமிட்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்போ அவங்க சும்மா கேட்குறாங்களா உண்மையிலேயே கேட்குறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது, கரெக்டா? அதனால் இன்டர்வியூவில் அதுக்கான பதில் சொல்லும்போது ஓகே சார், ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இன்டர்வியூவில் சொல்லிட்டோமேங்கிறதுக்காக அதை ஃபாலோ பண்ணணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு பிறகும் கூட அந்த ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணி, நான் வரல சார், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை, கரெக்டு தானே? சரி, எத்தனை வருஷம் எங்கள் கூட எங்கள் கம்பெனியில் இருப்பீங்க அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறது? ஹவு மெனி இயர்ஸ் வில் யூ பி வித் அஸ், இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்றது? அப்போ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு கொஞ்சம் யோசிச்சு உண்மையான பதில சொல்லிடணும். உண்மையான பதில் என்ன? உண்மையான பதில் என்ன? உண்மையான பதில் நான் சொல்லட்டுமா? இது உண்மையான, நீங்க சொல்லுங்க. உண்மையான பதில் 2 வருஷம் இல்லை 3 வருஷம், 5 வருஷம், 50 வருஷம், இதெல்லாம் உண்மையான பதில் கிடையாது. இது உண்மை மாதிரி இருக்கிற பதில். ஏன் உண்மை மாதிரி இருக்கிற பதில்? இப்போ 1 வருஷத்தில் சில பேருக்கு மேரேஜ் ஆயிரும், அப்போ அவங்க எப்படி 2 வருஷம் கமிட்மெண்ட் கொடுக்க முடியும்? சில பேருக்கு 1 வருஷத்தில் வேற ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்கும், 1.5 வருஷத்தில் வேற ஒரு நல்ல கம்பெனி கிடைக்கும், இல்லை அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கலாம், ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது ஃபாரினில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கும். அப்போ அவங்க எப்படி 2 வருஷம் கமிட்மெண்ட்டை ஃபாலோ பண்ண முடியும்? சில டைமில் இந்த கம்பெனியே லாஸில் போயிட்டுருக்கோம், அதனால் சரி வர முத 1 வருஷம் நல்ல சேலரி கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் சேலரி கொடுக்குறதுக்கே கம்பெனி கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அப்போ எப்படி நீங்கள் 2 இயர்ஸ் கமிட்மெண்ட்டை ஃபாலோ பண்ண முடியும்?
அப்போ இந்த கமிட்மெண்ட்டை நம்மளால் ஃபாலோ பண்ணவே முடியாது. நம்ம சைட்லேருந்தும் பண்ண முடியாது, கம்பெனி சைட்லேருந்தும். நம்ம 2 வருஷம் கமிட்மெண்ட் கொடுத்தா கம்பெனி 2 வருஷம் நம்மளை அப்படியே வச்சுருக்கோம். நம்ம எப்படி வேலை செஞ்சாலும் நமக்கு அந்த கம்பெனியை விட்டு வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான அஷூரன்ஸ் கம்பெனி கொடுக்குதா? இதெல்லாமே இல்லை, கரெக்டு தானே? அப்போ இது வந்து இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ்க்கு நம்பரில் பதில் சொல்கிறதுல அது வேறு வழி இல்லை. நம்பரில் கேட்குறீங்க, நம்பரில் சொல்கிறேங்கிற மாதிரி இருக்கே தவிர அது வந்து சரியான பதிலாக தெரியல. அப்போ சரியான பதில் என்ன தெரியுமா? உண்மையிலேயே ஹவு மெனி இயர்ஸ் வில் யூ பி வித் அஸ் அப்படின்னு கேட்டால், அன்டில் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தர் இருக்கார், பல வருஷமாக கூகுளில் இருக்கார். ஏன் கூகுளில் இருக்கார்? அவர் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறாரு. அவரோட கமிட்மெண்ட்டுக்கு அந்த கம்பெனி ரெக்கக்னைஸ் பண்ணுது, அவருக்கு போதுமான கமிட்மெண்ட்டுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அவருக்கான பொசிஷன் கொடுத்துருக்கலாம், அவருக்கான டியூட்டீஸ் வந்து அவருக்கு பிடிச்ச டியூட்டீஸாக இருக்கலாம், அவருக்கான சேலரியும் இருக்கலாம். வெறும் சேலரி சொல்லலை சுந்தர் பிச்சை. என்ன வெறும் சேலரிக்காகவா கூகுளில் வேலை செய்கிறாரு? இல்லை இல்லை, கரெக்டு தானே? யாருமே, நான் சொல்கிறேன், நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, அவங்களோட ப்ரைமரி கோல் மணி கிடையாது, அவங்களோட ப்ரைமரி கோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். இப்போது வெறுமன மணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ ரஜினி இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நடித்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடலாமே. அப்போ அவங்களோட ப்ரைமரியான விஷயம் மணி இல்லை, ப்ரைமரியான விஷயம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு ஹீரோவாக நடிக்கும் போது அவர் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறார், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு பணத்தை கொடுக்குது, அவ்வளோதான். அப்போது ப்ரைமரி ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபைடாக யார் ஃபீல் பண்ணுறாரோ, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற இடத்துல நீங்கள் நல்ல ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. எங்கே நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணலையோ, அப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஒரு குறை, ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். மனசுக்குள்ளே கஷ்டம் வந்துருச்சுனாலே அதுக்கப்புறம் அவுட்புட் 100% வராது. அப்போது ஹவு மெனி இயர்ஸ் வில் யூ பி வித் அஸ்ங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம்? அன்டில் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு வித் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அன்டில் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு வித் எவ்ரி திங் கிவன். அதாவது என்ன சொல்லலாம்? இந்த என்விரான்மெண்ட் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். இந்த பதில் நல்ல பதிலா? இந்த என்விரான்மெண்ட் எனக்கு என்னோட க்ரோத்துங்கிறது எது, பணம் மட்டுமா, சேலரி மட்டுமா? சேலரி மட்டும் கிடையாது, இந்த என்விரான்மெண்ட்டில் எனக்கான பொசிஷன், எனக்கான டியூட்டீஸ், எனக்கான டெசிக்னேஷன், எனக்கான சேலரி, எனக்கான ரெக்கக்னேஷன், எல்லாமே சேர்ந்தது தானே என்விரான்மெண்ட். பணம் மட்டும் கொடுக்குறோம், நீங்கள் வந்து உங்களுக்கு 1 லட்சரூபா சம்பளம் டெய்லி வரணும், ஏடிஎம்மில் வந்து நீங்கள் ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்க்கணும் அப்படின்னா அந்த செக்யூரிட்டி வேலை தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு நான் இவ்வளோ படிக்க வேண்டாமே, அப்போ எனக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் போய் செக்யூரிட்டி வேலையவே வருஷம் முழுக்க பார்த்துட்டு இருக்க மாட்டேனே. ஒரு பீரியடில் நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேனே, நம்ம படித்த படிப்புக்கான வேலை இது இல்லையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவேன்ல. அந்த யோசனை வந்துருச்சுனாலே அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா செக்யூரிட்டி வேலை பார்க்க முடியும், கரெக்டு தானே? அப்போது ப்ரைமரியாக ஹவு மெனி இயர்ஸ் வில் யூ பி வித் அஸ் அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில், அன்டில் த என்விரான்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிவ், அன்டில் யூ ஆர் ப்ரொவைடிங் மீ குட் என்விரான்மெண்ட் டு ஒர்க், அதை நீங்கள் கொடுக்குற வரைக்கும் நான் கண்டிப்பாக உங்கள் கூட இருப்பேன். இந்த பதில் இப்போ நான் சொல்கிறது சரியா, இல்லை இதில் ஏதாவது எதிர்கேள்வி ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ஏதாவது இதில் கேள்வி இருக்கா? சொல்லுங்க வீரா, சொல்லுங்க விஷ்ணு, சுஜிதா. சரி, அப்போ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஹவு மெனி இயர்ஸ் வில் யூ பி வித் அஸ் கேட்கலாம். சரி, ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் சேலரி கிடையாது, இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? நீங்கள் வாங்க, உங்களோட கமிட்மெண்ட்டை பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறோம், இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் சேலரி கிடையாதுன்னு சொன்னால் என்ன பதில் சொல்கிறேன் சொல்லுங்க விஷ்ணு, சுஜிதா. நீங்கள் தான் ஊர்லேருந்து வரீங்க, அப்போ என்ன என்ன பதில் சொன்னால் நல்லாயிருக்கும்? த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமும் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியாதுல்ல சார். ஆ, த்ரீ, அது கரெக்டு. சரி, 3 மந்த்ஸுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 20,000 சேலரி கொடுக்குறோம். கன்ஃபார்மாக 20,000 கொடுக்குறோம், ஆனால் அது இந்த 3 மந்த்ஸ் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறதை பொறுத்து தான். இப்போ என்ன பதில் சொல்லுவீங்க?
என்ன உங்க மனசுல இருக்கு? என்ன ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க? ஒருவேளை நான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா எடுத்துருவாங்களோ அப்படின்னு தோணும் சார். அப்படின்னு தோணுது. கிட்டத்தட்ட அப்படிதான் இன்டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கு, அப்படிதானா? ஆமாம் சார். சரி, அப்போ வந்து ஒன்று ரெண்டு ஆங்கிளில் இதை பார்க்கலாம். ஒன்று, நம்ம வந்து ஒரு வெல் டு டூ ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம், இதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. 3 மாதம் வந்து நான் ஒரு கம்பெனியில் போய் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு பெரிய லாஸ் இல்லை, எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது. அப்படின்னா நம்ம இதுக்கு ஓகே சொன்னால் எந்த தப்பும் இல்லை. இல்லை, நான் வந்து ஒரு நார்மல் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன், சரியா? அப்படி நார்மல் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த 3 மாதத்துக்கான பஸ் ஃபேர், இந்த 3 மாதத்துக்கான சாப்பாடு, ரூம் ரெண்ட், இதெல்லாமே எனக்கு சென்னையில் வந்து ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட்டாக வந்துடும். அப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போ நம்ம அந்த ஹெச்ஆர்டியே பேசலாம். சார், நான் வந்து ஒரு நார்மல் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன், நீங்கள் 3 மாதம் ஒர்க் பண்ண சொல்கிறீங்க, நீங்கள் என்னோடய எபிலிட்டி என்னென்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் 3 மாதம் டைம் கேட்குறீங்க, அது எனக்கு புரியுது. ஆனால் 3 மாதம் சேலரி வேண்டாங்கிறது ஓகே, ஆனால் ஏதாவது ஒரு 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 சின்ன அமௌண்ட்டாவது ஸ்டைப்பண்டாக கொடுங்க சார். ஏன்னா எனக்கு டெய்லி போயிட்டு வர்றதுக்கும், எனக்கு பஸ் ஃபேருக்கு, சாப்பாட்டுக்கு, தங்குறதுக்கு ஒரு ஸ்டைப்பண்ட் மாதிரி கொடுக்க முடியுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இப்படி கேட்கலாம்ல, இப்படி கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஓப்பனாக இதை கேட்குறதுல எந்த தப்பும் இல்லை. இது தவிர இந்த 3 மாதம் சேலரியே கிடையாதுங்கிறத ஒத்துக்கிறாருன்னா அவர் என்ன ரீசன்ஸ்னாலலாம் ஒத்துக்கலாம். அப்படின்னா நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தால் ஒத்துக்கலாம், இல்லை அவருக்கே அவர் மேலே சந்தேகம் இருந்தால் ஒத்துக்கலாம். எனக்கே என்னோடய எபிலிட்டி மேலே சந்தேகம் இருக்குது. யாராவது ஒருத்தர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நான் வளரலாமேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தால் ஒத்துக்கலாம். இது ரெண்டு தவிர இதை ஒத்துக்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை, கரெக்டா? அதனால் ஸ்டைப்பண்ட்லாம் கேட்கலாம், ஒருவேளை உங்களுக்கு அதில் அந்த கம்பெனி பிடிச்சிருந்தா இதெல்லாம், பிடிக்கலைன்னா இல்லை சார் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் டைரெக்டாக சொல்லிட்டு வந்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்னால் முடியாது சார், என்னால் அதை கோப்ப பண்ண முடியல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். சரி, எங்கள் கம்பெனிக்கு வந்தால் ஒர்க்கெல்லாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, பயங்கர ஷெட்யூல்டாக இருக்கும். நாங்கள் வந்து ஒர்க் ப்ரெஷர் இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் உண்மையிலேயே எங்கள் கம்பெனிக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? என்ன சொல்லுவீங்க? இப்போ நான் மென்டலாக ஸ்ட்ரெஸ் ஆகிடுங்க சார். ஆமாம், அதனால் நான் வந்து ப்ரெஷரெல்லாம் தாங்கிக்க விரும்பலை, அதனால் இந்த வேலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த ஆள் திரும்ப கேட்குறாரு, என்னப்பா 20ஸில் தானே பாருங்க வயசு, என்ன நீ வந்து 20 25 25 வயசுக்குள்ளே தானே இருக்க, இப்போவே உன்னால் ப்ரெஷரை தாங்க முடியலன்னா நீ லைஃப்பில் இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அப்போ அதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? டெக்னிக்கலே நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண இப்படி ஆன்சர் பண்ணிட்டே, உன்கிட்டருந்து நான் இந்த ஆன்சர் எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஓகே சார், நான் ப்ரெஷர் நம்மால ஃபுல்லாவே ஒரு நான் 10 hours மேல எப்பனால வர்க் பண்ண முடியாதுல சார். கரெக்ட், நல்ல பாயிண்ட். அப்ப நம்ம இத என்ன கேட்கலாம், நீங்க வர்க் ப்ரெஷர்னு என்ன சொல்றீங்க? அதாவது 10 hours க்கு மேல வர்க் பண்ணணும்ங்கறத வர்க் ப்ரெஷர்னு சொல்றீங்களா, இல்ல ஆபீஸ் டைம் 8 டு 10 hours நான் வந்து வந்தாலே வேலை பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கும்னு சொல்றீங்களா அப்படினு கேட்கலாம்ல? சார் சம்டைம்ஸ் சொல்லலாம்ல சார், வீக்கெண்ட்ஸ்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்மோஸ்ட். ஆமாம், சொல்லலாம். அதை அடுத்து அடுத்து இந்த கொஸ்டினை அடுத்து வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் ப்ரெஷர்னால் என்ன மீன் பண்ணுறீங்க சார் அப்படின்னு நம்ம கேட்கணும்ல. இப்போ ப்ரெஷருக்கு நிறைய மீனிங் இருக்குது. ப்ரெஷர்னால் என்ன புரிஞ்சுக்கிறது? டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும், எங்கள் கம்பெனியில் நீங்கள் புது புது டெக்னாலஜி கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஒரு 6 மாதம் உங்களை ரியாக்டில் ஒர்க் பண்ண சொல்லுவோம், ஒரு 6 மாதம் ஆங்குலரில் ஒர்க் பண்ண சொல்லுவோம். அப்போ நீங்கள் தான் அதை கற்றுக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும், அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷர் தான், கரெக்டா? ரிலீஸ் வந்து எவ்ரி 2 வீக்ஸ் எங்ககிட்ட ரிலீஸ் இருக்கும். அப்போ அந்த ரிலீஸ் இருக்கிற டேயில் வந்து அந்த நாளில் மட்டும் எங்களுக்கு வந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி இருக்கும், 9 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷர் தான், கரெக்டா? மேனேஜர்ஸோ இல்லை அந்த டீம் லீடோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளுங்களாக இருப்பாங்க. நீங்கள் ஒர்க் டைமில் ஒர்க் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ப்ரெஷர் தான். ரொம்ப லீனியண்ட்டாக இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த வேலையை முடிச்சிங்களா, அடுத்து எந்த வேலை, நம்ம கொடுக்குற சம்பளத்துக்கு நல்லா வேலை வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிற கேட்டகரியில் இருக்கிற மேனேஜர்ஸ் இருக்கலாம்.
அதுவும் ஒரு ப்ரெஷர் தான். அப்போ அவர் ப்ரெஷர்னு எதை மைண்டில் வச்சுட்டு பேசுகிறாருன்னு தெரியாமல் நாமளே அவங்க வந்து வீக்கெண்டு தான் வர சொல்லுவாங்க, ராத்திரி 12 மணி வரைக்கும் தான் இருக்க சொல்லுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அப்போ நம்ம அவங்கக்கிட்ட கேட்கணும். அதே நேரம் நீங்கள் சொன்னது தப்பு கிடையாது, சில கம்பெனிஸில் டெய்லியே ராத்திரி 10 மணி 11 மணி வரைக்கும் வேலை செய்ய சொல்லுவாங்க, அதையே அவங்க ப்ரெஷர்னு நினச்சிட்டும் சொல்லுவாங்க, அதனால் அது தப்பு கிடையாது. ஆனால் இதை தான் நீங்கள் ப்ரெஷர்னு நினைக்கிறீங்களா? சார் கேன் யூ ப்ளீஸ் எலபரேட் மீ, வாட் இஸ் ப்ரெஷர், வாட் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் வில் பி தேர் இன் அவர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்படி கேட்டோன்னா அவங்க எலபரேட் பண்ணுவாங்களா? கரெக்டா? அதை வச்சுட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இது ஒரு பாயிண்ட். ஆனால் இன்டர்வியூவில் இதை எனக்கு கேட்குறதுக்கு எப்படிங்க தைரியமாக இருக்கும்? நான் ப்ரெஷர்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ப்ரெஷர்னால் ப்ரெஷர் தான், வேலை இருக்குதுன்னு சொல்கிறேன், ப்ரெஷர்னு சொல்கிறேன், ப்ரெஷர்னால் என்னன்னு கேட்குறியப்பா அப்படின்னு கேட்டுறக்கூடாதுல்ல. அப்போ நான் எப்படிங்க இன்டர்வியூவில் இந்த ப்ரெஷருங்கிறதுக்கு எப்படிங்க பதில் சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு யோசனையாக இருந்ததுன்னா, நோ ப்ராப்ளம், ஓகே சார்னு இன்டர்வியூவில் சொல்லிடுங்க. ஏன், இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி சில பேர் நேம் சேக்குக்கு நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கரானு கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி கேள்வி கேட்பாங்க. உள்ளே போனால் வேலை அவ்வளோவா இருக்காது, நார்மலாக எல்லா கம்பெனிலையும் எல்லா ஆஃபீஸ்லேயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஹெச்ஆர் இன்டர்வியூவில். அதனால் உங்களோட கேரக்டர் ஆட்டிடியூட் என்னன்னு பார்க்குறதுக்காக ஜஸ்ட் ஃபார் நேம் சேக், அதாவது சில பேர் நல்ல திறமசாலியாக இருப்பான் ஆனால் வேலையை வந்து அப்படி சுறுசுறுப்பாக செய்யாத ஒரு ஆளாக இருப்பான், அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அவன் ஏன்னா திறமசாலியை விட சுறுசுறுப்பாக இருக்கிறவன் தான் முக்கியம், கமிட்மெண்ட்டாக இருக்கிறவன் தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பான், திறமசாலியை அப்படி சொல்ல முடியாது. அதுக்காக நேம் சேக்குக்கு கூட இந்த கேள்வியை கேட்கலாம்ல, நமக்கு தெரியாதுல்ல. அந்த மாதிரியான அப்படி உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா, நோ ப்ராப்ளம், ஓகே சார் அப்படின்னு சொல்லி ஆஃபர் வாங்கிக்கலாம். அப்போ இப்படி இதெல்லாம் பொய் சொல்கிறது ஆகுமா ஆகாதா? சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா ஓகேன்னு சொல்கிறது, ஒர்க் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுவீங்களா யோசிக்காமலே நோ ப்ராப்ளம்னு சொல்கிறது, இதெல்லாம் நான் உங்களுக்கு பொய் சொல்ல சொல்லி கொடுக்குறேனா இல்லையா? பொய் சொல்ல சொல்லி கொடுக்கலையா? இந்த கேள்விக்கு இப்படி பதில் சொல்லிடுங்க, இந்த கேள்விக்கு இப்படி பதில் சொல்லிடுங்க அப்படின்னு பொய் சொல்ல சொல்லி கொடுக்குறேனா இல்லை உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்குறேனா? பொய்யோ இல்லையோ குறைஞ்சது உங்களை ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் முதல்லையே சொல்லி கொடுக்குற மாதிரி இது இருக்குது. ஆமாவா? ஆமாம் சார். அப்போ இப்படி பண்ணுறது சரியா தப்பா சொல்லுங்க விஷ்ணு சுஜிதா. ஃப்ரெஷராக இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு கரெக்டாக சார். ஃப்ரெஷராக இன்டர்வியூ அட்டன் ராம்குமாரா, ஃப்ரெஷராக இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு இது கரெக்ட் தான். ஆமாம், அதாவது இதிலெல்லாம் உங்களுக்கு எங்கேயாவது சந்தேகம் வந்ததுன்னா ஆஃபர் வாங்கினதுக்கு பிறகு அந்த ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணி நான் வரலன்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை, சரியா? உள்ளே போனதுக்கப்புறம் அந்த கமிட்மெண்ட், நீங்கள் என்ன கமிட் பண்ணி இன்டர்வியூவில் நீங்கள் என்ன பேசியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற ஆளாக உள்ளே நடந்துக்கணும். அப்படி நடந்துக்க முடியலன்னா முன்னாடியே விலகிடணும். அது ஒரு பிஸ்னஸ் சென்டர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு பிஸ்னஸ் சென்டர். 10 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 11வதாக உங்களையும் சேர்த்துக்கிட்டால் அந்த பிஸ்னஸ் க்ரோ ஆகும்னு நம்புகிறாங்க. அப்போ உங்களை சேர்த்துக்கும் போது அவங்க வளரணும்னு நினைப்பாங்களே தவிர, உங்களை சேர்த்துக்கிட்டு நீங்கள் அவங்க உங்களுக்கு ட்ரபுள் கொடுக்குறாங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு ட்ரபுள் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம், அதாவது ரெண்டு பேருக்கும் ஒத்து வரலன்னு அர்த்தம். அப்போ ரெண்டு பேருக்கும் ஒத்து வராத இடத்துல க்ரோத் இருக்காது, அப்போ க்ரோத் இல்லாத இடத்துல ரெண்டு பேருக்குமே கஷ்டமாக இருக்கும். அதனால் எந்த மொமெண்ட்லேயும் ஆஃபர் வாங்கிட்டு நான் வரலன்னு கம்பெனிக்கு தைரியமாக சொல்லலாம். சரி, இப்போ ஒரு கம்பெனி இந்த கமிட் இதெல்லாமே கேட்டுட்டாங்க, எங்ககிட்ட 2 வருஷம் பாண்ட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் முதல் 2 மாதம் ஸ்டைபண்ட் தான் கொடுப்போம், நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், எங்ககிட்ட ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், இது எல்லாமே கேட்குறாங்க. இப்படி வரிசையாக கேட்டுகிட்டே வராங்க, எல்லாத்துக்கும் ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிகிட்டே வந்து அவங்கக்கிட்ட ஆஃபர், இதெல்லாம் ஓகே சொன்னால் தாங்க நாங்கள் ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டீங்க, இப்போ ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கம்பெனியில் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறீங்க, சீனியர்ஸ்ட்ட கேட்குறீங்க, இல்லைப்பா அந்த கம்பெனி வேண்டான்னு சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணணுமா இல்லை வேறு கம்பெனியில் வேலை தேடணுமா? வேறு கம்பெனியில் சார் வேலை தேடணும். வேறு கம்பெனியில் தான் வேலை தேடணும். ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல சார். ஆமாம்,
அவங்க சொன்னாங்கன்றதுக்காக மாற முடியாதுல்ல, நல்ல ஃபுல்லாவே பாயிண்ட், நம்மமே நல்ல பாயிண்ட். நீங்கள் யோசிச்சுட்டு முடிவு ஓவர். பண்ணணும், கரெக்ட் அதானே சொல்கிறீங்க? புரியல சார். நீங்கள் அவங்க மற்றவங்க கிட்டலாம் ஒப்பீனியன் கேட்டுட்டு ஃபைனல் டிசிஷன் நீங்கள் எடுக்கணும், கரெக்டா? ஆமாம் சார், ஆமாம் சார். கரெக்ட், அது நல்ல பாயிண்ட். இப்போ ஃபைனல் டிசிஷன் நீங்கள் போகணும்னு முடிவு பண்ணிட்டா, அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்கள் எனிவே ஜாயின் பண்ண போகிறீங்க. வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணணும்? வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா ப்ராப்பராக அந்த கம்பெனி ஹெச்ஆருக்கு, இப்போலாம் வாட்ஸ்அப் நம்பரே இருக்கும் உங்கள்கிட்ட, அந்த இந்த மாதிரி அட்டன் பண்ணுறீங்கன்னா ஒன்று ப்ராப்பராக ஒரு மெயில் அனுப்பணும், இல்லை கால் பண்ணி சொல்லிடணும், குறைந்தது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு டீசெண்டாக இல்லை சார் நான் பார்க்கல அப்படின்னு ஒரு மெசேஜாவது அனுப்பிச்சிடணும். ஏன்னா அந்த கம்பெனி ஹெச்ஆரும் ஒரு எம்ப்ளாயி தான், அவரோட வேலை உங்களை மாதிரி ஒருத்தரை ரெக்ரூட் பண்ணி உள்ளே வைக்கிறது தான். அப்போ நீங்கள் கடைசி நேரம் இன்றைக்கி காலையில் வந்து ஜாயின் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரம் இன்றைக்கி காலையில் நீங்கள் ஜாயின் பண்ணவே இல்லைன்னா அவருக்கு எதுக்கு நம்ம அன்வான்டான ஒரு ப்ரெஷரை கொடுக்கணும்? நமக்கு ஒருத்தர் வேலை கொடுக்குறேன்னு சொல்லி அவர் வேலை கொடுக்கலன்னா நமக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்? அதே ப்ரெஷர் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி ஜாயின் பண்ணலைன்னா அந்த ஹெச்ஆருக்கும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு சேனல் வழியாக நீங்கள் நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணலை நீங்கள் வேறு தேடிக்கோங்கன்னு குறைந்தது அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நீங்கள் சொல்லலாம். திங்கட்கிழமை தான் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஞாயிறு வரைக்கும் நீங்கள் பதில் சொல்லலாம். ஆனால் அதை கண்டிப்பாக சொல்லிடணும். அதுதான் நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலுங்கிறதுக்கான கமிட்மெண்ட். நம்ம ஒருத்தர்கிட்ட ஒத்துக்கிட்டோம், இன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வேண்டாம்னு சொல்கிறோம் அப்படின்னா பரவாயில்ல, நான் வந்து அதை முன்னாடியே முறைப்படி தெரிவிக்கிறது. சரிதானே நான் சொல்கிறது? தப்பா? ஓகே. வேறு என்னென்ன இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை என்னென்ன க்வெஸ்சன்ஸ்லாம் எதிர்பார்க்குறீங்க இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறது? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு சின்ன கம்பெனிக்கு உங்ககிட்ட, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்குது, ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்குது, எதில் ஜாயின் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு புதுசாக போகும்போது ஸ்டார்ட் அப்பில் போட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ரோ ஆகி பெரிய கம்பெனி போய்க்கலாம். சரி, இதுதான் ஒரு ஹெச்ஆர் உங்ககிட்ட கேட்குற இன்டர்வியூ க்வெஸ்டின்னா நீங்கள் ஸ்டார்ட் அப்னா பதில் சொல்லுவீங்க, கரெக்டா? ஆமாம் சார். சரி, இப்போ உங்ககிட்ட ரெண்டு ஆஃபர் இருக்குது, ஏதோ ஏபிசி அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆஃபர் ஒன்று இருக்குது, இன்ஃபோசிஸ் ஆஃபர் ஒன்று இருக்குது. உங்கள் அப்பா அம்மாவோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோ எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க? இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனி சார். அதை மீறி நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணும்போது ஃபேமிலியை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறது தப்பு, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட், அப்படியா? நீங்களே சொல்லுங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த மாதிரி ஏபிசி கம்பெனிலையும் இன்ஃபோசிஸ்லையும் வேலை கிடச்சிருக்குங்கிறாரு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏபிசிக்கு போயிடுடா அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்கல்ல? சரி, அப்படியே வச்சுக்குவோம். ஸ்டார்ட் அப் தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், சரியா? அப்போ ஸ்டார்ட் அப் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, நீங்கள் இன்ஃபோசிஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? ஸ்டார்ட் அப் தான் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி சொன்னீங்கன்னா சரிப்பா நீ ஸ்டார்ட் அப்லேயே வேலை தேடிக்கோ, அப்புறம் எதுக்குப்பா எங்கள் கிட்டே வந்த அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? அப்போ என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை இல்லை மாற்றி சொல்லிட்டேன், உங்ககிட்டயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடவா? சரி, ஸ்டார்ட் அப். அப்போது கம்பெனி, இப்போ இந்த இந்த க்வெஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது? அப்போ நான் ஸ்டார்ட் அப்புக்கு போகும்போது ஸ்டார்ட் அப்னு பதில் சொல்கிறேன், பெரிய கம்பெனி இன்ஃபோசிஸ் மாதிரி விப்ரோ மாதிரியான கம்பெனிஸ்க்கு போகும்போது பெரிய கம்பெனின்னு பதில் சொல்கிறேன், அப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிறேன், அது சரியா? அவங்கள பார்த்தா அவங்களுக்கு பாசிட்டிவாக, இவங்களை பார்த்தா இவங்களுக்கு பாசிட்டிவாக, நம்ம ஊர் பொலிட்டீஷியன்ஸ் மாதிரி, அது தப்பு தானே? அப்போ என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா? ஸ்டார்ட் அப்பா பெரிய கம்பெனியான்னு பார்க்கக்கூடாது, கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. பார்க்க வேண்டியது
சரி, ஸ்டார்ட்அப்னே வச்சுக்குவோம். இந்த ஸ்டார்ட்அப்பில் உங்களுக்கு மொதல் 3 மாதம் சேலரி கிடையாதுங்கிறாங்க. இவங்க முதல் மாதத்துலேருந்து 25,000 ரூபா சேலரி சொல்கிறாங்க. இப்போ என்ன கம்பெனி? இப்போ என்ன கம்பெனி? சேலரி இல்லாமல் இருக்கும்போது கொஞ்சம் மற்ற விஷயத்துக்கெல்லாம் யோசிக்கிற மாதிரி தான் சார் இருக்கும். ஆமாம், அப்போ ஸ்டார்ட் அப்னு பிளாங்காக சொன்ன பதில் தப்பு மாதிரி ஆயிடுதுல்ல. ஆமாம் சார். அப்போ இந்த மாதிரி பதில் சொல்லக்கூடாது. ஏன்னா எப்பவுமே சரி, இப்போ சேலரி இல்லாமல் இருக்கிறதுனால நான் ஸ்டார்ட் அப் போக மாட்டேன்னு சொல்கிறீங்க. சேலரி ஒரு 8,000 ரூபா தராங்க, சரி 10,000 ரூபா தராங்க, இப்போ எதுக்கு போவீங்க? இந்த கம்பெனியில் 10,000 ரூபா சேலரி உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக பெரிய கம்பெனிஸ் நிறைய தான் கொடுப்பாங்க. அவங்க வருஷத்துக்கு 3 லட்சரூபா சேலரி, 25,000 ரூபா தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த கம்பெனிக்கு போவீங்க? அப்போவும் நான் இந்த கம்பெனிக்கு தான் போகிறேன்னு சொன்னீங்கன்னா ஒன்று அது நம்புகிற மாதிரி இல்லை. சரி, அதை மீறி நீங்கள் போனீங்கன்னா உங்களை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஏமாளி, பொழைக்க தெரியாதவன் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆமாம், நான் பொழைக்க தெரியாதவன் தான் அப்படின்னு சொல்லிடுவா? சரிதானே? அப்போது சரி, இப்போ 25,000 ரூபா சேலரிக்கு தான் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். 25,000 ரூபா சேலரிக்கு தானே போவீங்க? ஒரு கம்பெனி 10,000 ரூபா, ஒரு கம்பெனி 25,000 ரூபா, எந்த சேலரிக்கு போவீங்க? அப்போ நீங்கள் மணி மைண்டர், உங்களுக்கு பணம் தான் லைஃப்பில் முக்கியம், மனுஷங்க முக்கியம் கிடையாது, கரெக்டா? அப்போ என்ன பதில் சொல்கிறது? அப்போது சின்ன கம்பெனி தான், பெரிய கம்பெனி தான் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. சரி, இந்த கேள்விக்கே நீங்கள் பதில் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா இல்லை 15,000 ரூபா சம்பளத்தில், அது பெரிய கம்பெனியோ சின்ன கம்பெனியோ அது தெரியாது, ஒரு வேலை கிடைக்குது. ஒரு கம்பெனியில் 50,000 ரூபா சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்குது, எந்த வேலைக்கு போவீங்க? இதெல்லாம் என்ன கேள்வி? அப்படி தானே கேள்வியே, இதில் எந்த வேலைக்கு போவீங்க? 15 சார். 15னா நீங்கள் ஏமாளிவீரா? ப்ரெஷருக்கு ஆ சொல்லுங்க. ப்ரெஷராக போகும்போது ஆ ஏ எக்ஸ்பீரியன்ஸ்னால் 50,000 போகலாம் சார். ஏன்னா அந்தளவு ஒர்க் இருக்கும், நம்ம ப்ரெஷராக தானே போகிறோம். சரி, இப்போ நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன், என் கம்பெனியில் வர்ற ஃப்ரெஷர் எல்லாத்துக்கும் நான் 50,000 ரூபா தான் சேலரி கொடுக்குறேன். உங்களோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதுக்கு பிறகு உங்களுக்கு மட்டும் 15,000 ரூபா கொடுக்குறேன், வாங்கிக்குவீங்களா? நீங்கள் தான் பணம் மேலே ஆசை இல்லாமல் இருக்கீங்களே. அது கிடையாது, அது 50,000 ரூபா தான் கொடுக்கணும். அப்படியா? அது ஒரு கேள்வி இருக்குது. சரி, உங்கள் கையில் 2 ஆஃபர் இருக்குங்க, நீங்கள் தாங்க அந்த ஆஃபரை வாங்கியிருக்கீங்க. உங்களோட திறமையை பார்த்துட்டு தானேங்க 50,000 ரூபா சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏன் அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க? கரெக்டு தானே வீரா? உங்கள் திறமையை பார்த்துட்டு தானே முடிவு பண்ணி ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க 50,000 ரூபாய்க்கு, அதையே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும். சரியா தப்பா இந்த கேள்வி? அப்போ எந்த சம்பளத்துக்கு போவீங்க? ஆமாம், அவ்வளோதான். அப்போ திரும்பவும் நீங்கள் அப்போ பணம் யார் அதிகமாக கொடுக்குறானோ அவன் தான் உங்கள் மேலே அதிகமான கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்கான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் மணி மைண்டட் தான், கரெக்டு தானே? இப்போ என்ன பதில் சொல்கிறது? அப்போது இந்த சின்ன கம்பெனி, பெரிய கம்பெனி, பெரிய சேலரி, சின்ன சேலரி, இது எல்லாமே செகண்டரி தான். ஏன் செகண்டரின்னு சொல்கிறேன், இப்போ நான் உங்களுக்கு இந்த ஜாப் என்னன்னு சொல்கிறேன். 15,000ல நீங்கள் விப்ரோவில் அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலைக்கு போகிறீங்க. 50,000ல சரியா, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் மேனேஜர் வேலைக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் எந்த வேலைக்கு போக சம்மதம்? விப்ரோ தான் சார்.
ஏன் கரெக்ட் நான் படிச்சதுக்கு ஏத்த வேலை இது. இது நல்ல வேலை தான். ஒரு ஹோட்டல்ல மேனேஜருங்கிறது ஒன்றும் மோசமான வேலை கிடையாது. நல்ல வேலை தான், நல்ல சம்பளம் தான். ஆனால் இது நான் படிக்கலையே, நான் ஒருவேளை கேட்ரிங்கோ இல்லை எம்பிஏ மேனேஜ்மெண்ட் ஏதோ ஒன்று படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் இந்த ஹோட்டலில் மேனேஜர் வேலைக்கு போவேன். ஆனால் நான் அதுக்கு படிக்கலையே. அப்போது ப்ரைமரியாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? ஜாப் டிஸ்கிரிப்ஷன், கரெக்டு தானே? எஸ் சார். ஆனால் அதை சொல்ல தெரியல நமக்கு, அவ்வளோதான். நம்ம மனசுக்குள்ளே அது இருக்குது, நமக்கு அதை சொல்ல தெரியல. அப்போது சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, சின்ன சேலரியாக இருந்தாலும் சரி, பெரிய சேலரியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்மளை அட்ராக்ட் பண்ணாது. 50,000 ரூபா நம்மளை அட்ராக்ட் பண்ணலையே. விப்ரோவை தானே நம்ம சூஸ் பண்ணுறோம். விப்ரோங்கிறதுக்காக அதை சூஸ் பண்ணலையே, சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கிறதுக்காக தானே அதை சூஸ் பண்ணுறோம். எஸ் சார். அப்போது ப்ரைமரியாக நீங்கள் சின்ன கம்பெனியை சூஸ் பண்ணுவீங்களா, பெரிய கம்பெனியை சூஸ் பண்ணுவீங்களா, குறைஞ்ச சேலரிக்கு போவீங்களா, நிறைய சேலரிக்கு போவீங்களா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் என்ன பதில்? டெல் மீ ஜாப் டிஸ்கிரிப்ஷன். எந்த ஜாப் எனக்கு மேட்ச் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன், அதை வச்சுட்டு தான் நான் முடிவு பண்ணுவேனே தவிர, அதை வச்சுட்டு தான் நான் முடிவு பண்ணுவேனே தவிர, பெரிய கம்பெனியால் ஆஃபர் கிடச்சிருக்கு, பெரிய சம்பளத்தில் ஆஃபர் கிடச்சிருக்குன்னு முடிவு பண்ண மாட்டேன். இந்த ஜாப் அப்போது நான் இந்த டிசிஷனுக்கு வந்துட்டோன்னா, அப்போ நீங்கள் ஒவ்வொரு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியும் ஜேடின்னு சொல்லுவாங்க, அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படிச்சுட்டு தான் இன்டர்வியூக்கே போகணும். என்னென்ன கேட்டிருக்காங்க? உங்களுக்கு ஜாவா தெரியுமா? உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கா? உங்களுக்கு லாஜிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கா? உங்களுக்கு ஹெச்டிஎம்எல் பேசிக்ஸ் தெரியுமா? இப்படி அவங்க என்னெல்லாமோ கேட்டிருப்பாங்கல்ல, அதையெல்லாம் படித்து பார்த்துட்டு அப்புறம்தான் நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலும் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். எவ்வளோ பெரிய ஹெச்ஆர் சுந்தர் பிச்சையே ஃபோன் பண்ணி கூகுளில் வேலைக்கு வரியாப்பான்னு கேட்டால் கூட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு கேட்கணும். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கேட்காம கூகுளில் வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு போயிட்டோம்னா நம்மளால் சர்வே பண்ணுறதே கஷ்டம், கரெக்டு தானே? அதனால் கண்டிப்பாக ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு கேட்கணும். அப்போது நீங்கள் சின்ன கம்பெனியா, பெரிய கம்பெனியா, சேலரி கூடவா குறைவா, எல்லாமே செகண்டரி. வாட் இஸ் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்? அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்கே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, அதுதான் ப்ரையாரிட்டி நம்பர் ஒன். அந்த ப்ரையாரிட்டியில் ரெண்டு கம்பெனி இருக்குது, ரெண்டு கம்பெனிலையுமே ஒரே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாங்க. இப்போ நான் எந்த கம்பெனியை சூஸ் பண்ணுறது? ரெண்டு கம்பெனிலையுமே ஸ்டார்ட் அப்லேயும் அதே தான் சொல்கிறாங்க, பெரிய கம்பெனி போகிறேன் அதுலேயும் அதே தான் சொல்கிறாங்க. இப்போ நான் எந்த கம்பெனியை சூஸ் பண்ணுறது? அதுக்கு நிறைய ப்ராக்டிக்கலாக நிறைய வச்சுக்கலாம். அந்த கம்பெனியோட இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருந்தது? ரெண்டுலேயுமே நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தாலும் அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் ஓகே, இந்த கம்பெனி இன்டர்வியூ ப்ராசஸே நல்லாயிருக்கு, இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க, அப்போ நம்மகிட்ட இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அப்போ நம்ம இங்கே போனால் க்ரோ ஆகலாம் அப்படின்னு சில இடத்துல தோணும். சில கம்பெனியில் ரொம்ப லீனியண்ட்டாக சீக்கிரம் ஒரு ஆள் கிடச்சா போதும்னு இன்டர்வியூ வச்சுருப்பாங்க, அதில் நம்ம செலக்ட் ஆகிருப்போம். அப்போ நம்ம அந்த கம்பெனிக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். இன்டர்வியூ ப்ராசஸ் எங்கே நல்லா இருக்குங்கிறத முடிவு பண்ணலாம். அவங்க உங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ்ங்கிறது டெக்னிக்கலாக மட்டும் இல்லை, அவங்க உங்களை நடத்தின விதம் இருக்குல்ல, அவங்க உங்களை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு உரிய மாதிரி. நீங்கள் வந்து இப்போ ஒரு கிராஜுவேட், இன்னும் ஒரு ஒரு மாதத்துலேயோ 15 நாள்லேயோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல். அப்போ நீங்கள் உங்களை ஒரு ப்ரொஃபஷனலுக்கு உண்டான மரியாதையோடு அவங்க நடத்துனாங்களா, அதெல்லாம் முக்கியம் இல்லை? அப்போ தானே உள்ளே போனதுக்கப்புறமா அந்த ரெஸ்பெக்ட் உங்களுக்கு இருக்கும். அப்போ அதெல்லாம் அவங்கள நடத்துனாங்களா அப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ணலாம். இது எல்லாமுமே சேமாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி பற்றின வெளியில் கிளாஸ் டோர் இந்த மாதிரி சைட்ஸ்லாம் போய் பாருங்கள், லிங்க்டின் இந்த மாதிரி சைட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கம்பெனியில் வேலை செஞ்ச எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, அந்த எம்ப்ளாயீஸோட ஃபீட்பேக் இருக்கும், இந்த கம்பெனியோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற ஃபீட்பேக்லாம் இருக்கும், அதை வச்சுட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம். வெறுமன சேலரி வெறுமன ஸ்டார்ட்அப்பும் கிடையாது. சில கம்பெனியை ரியலாகவே சொல்கிறேன், எனக்கு 15,000 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் கிடைக்கிது, 25,000 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் கிடைக்கிது, கண்ணை மூடிட்டு நான் 25,000 ரூபாய்க்கு போக முடியாது. ஏன்னா இந்த கம்பெனியில் எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களோட ஃபீட்பேக்கில் கொடுத்துருப்பாங்க, 3 வருஷத்துக்கு சேலரியவே கூட்ட மாட்டாங்க, இதே சேலரி தான் வச்சுருப்பாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பெனியில் 15,000 ரூபா இருந்தாலும் 2 வருஷத்தில் உங்களுக்கு ஒரு ஆன்சைட் சான்ஸ் கிடைக்கும். மெஜாரிட்டி பீப்புளாக அவங்க ஆன்சைட் அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் யூகேல யூஎஸில் ஆஸ்திரேலியாவிலன்னு வச்சுருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நான் இதை எதுவுமே படிக்காமல் பிளாங்காக இந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணக்கூடாது. அப்போ நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த கம்பெனி பற்றின ரிவ்யூஸ்லாம் எங்கெங்கே ஜென்யூனாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் போய் படித்து தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை ரிவ்யூஸ் பார்க்க முடியலன்னா லிங்க்டின் மாதிரியான சைட்ஸில் போய்
அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஏதாவது ஒரு எம்ப்ளாயியை கனெக்ட் பண்ணி பிங் பண்ணி பார்க்கலாம். நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கு, இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுங்கள். இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணவா வேண்டாமாங்கிறது க்வெஸ்டின் இல்லை, நான் ஜாயின் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஆனால் இந்த கம்பெனியில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் முடிஞ்சால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கலாம், உங்களோட ரிலேட்டிவ்ஸ்ட்டு கேட்கலாம். அதனால் பிளெயின் சேலரி, பிளெயின் கம்பெனி மட்டும் பத்தாது. அந்த கம்பெனியோட ப்ராசஸ், அந்த கம்பெனி உங்களை நடத்துனது, சில கம்பெனி சென்னையிலேயே சில கம்பெனிஸ் இருக்குது, இன்டர்வியூ வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புகிற கம்பெனிஸ்லாம், நீங்கள் காலையில் சாப்பிடாமல் வந்திருப்பீங்க, மத்தியானம் வரைக்கும் உட்காந்துருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ரெஸ்பெக்ட் கொடுக்குற கம்பெனிஸ் சென்னையிலேயே இருக்குது. மாதத்துக்கு மாதத்துக்கு இல்லை, வாரத்துக்கு 4 நாள் தான் ஒர்க்கிங் டே, 4 டேஸ் ஒர்க்கிங் டேஸ், 3 டேஸ் ஹாலிடேஸ். இந்த 4 டேஸ் ஆனால் 10 ஹவர்ஸ் ஒர்க்கிங் டே. காலையில் 9 மணிக்கு போனால் ராத்திரி 7 மணி வரைக்கும் கம்பல்சரியாக கம்பெனிக்குள்ளே இருக்கணும். எல்லா கம்பெனியுமே அப்படி தான், ஆனால் இவங்க அதை வச்சுட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கம்பெனிஸ் இருக்குது. எம்ப்ளாயீஸ்க்கு எல்லா ஃபெசிலிட்டியும், சாப்பாடு, ஸ்நாக்ஸ், நான் சொல்கிறது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கூட, நிறைய கம்பெனிஸ் இப்படி இருக்குது. பெரிய கம்பெனிஸ்னு இமேஜின் பண்ணிக்காதீங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லேயே காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பாடெல்லாம், நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கணும் எங்கள் கம்பெனிலன்னு இன்டர்வியூவில் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க இன்டர்வியூலேயே 9 மணி வரைக்கும் இருக்க சொல்கிறாங்களே அப்படின்னு போய் பார்த்தா போனதுக்கப்புறம் தான் தெரியும், காலையில் 11 மணி 12 மணிக்கு ஆஃபீஸ் வந்தால் போதும்னு சொல்லுவாங்க. லேட்டாக ஆஃபீஸ் வந்துட்டு, ஏன்னா ப்ராஜெக்ட் யூகேயில் இருக்கும், அப்போ யூகே டைமோட அலைன் ஆகி காலையில் 12 மணிலேருந்து ராத்திரி, அந்த 12 மணிங்கிறத உங்களுக்கு இன்டர்வியூவில் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்படி கம்பெனிஸ் இருக்குது, அதுலேயும் மத்தியான சாப்பாடு கம்பெனிலேயே செஞ்சு கொடுக்குற கம்பெனிஸ் நானே அப்படிலாம் இங்கே கோவிலம் பார்க்கணும் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த மாதிரியான கம்பெனியோட எம்டியெல்லாம் நானே போய் பார்த்துருக்கேன். இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இருக்குது, அதுவும் லேடிஸ் லேடி எம்ப்ளாயீஸ்லாம் இருந்தால் ட்ராப் பண்ணுறது, அவங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்குற கம்பெனிஸும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவங்க வெளியில் சொல்கிறது, சில டைமில் இன்டர்வியூலேயே அதை வெளியில் சொல்கிறது நம்மளை பற்றியே நம்ம தற்பெருமையாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஏன்னு நினைப்பாங்க, அதனால சொல்லாமல் விடுவாங்க. அதனால் அவங்க சொல்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு டிசிஷனுக்கு வந்துடக்கூடாது, அவங்க சொல்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்து விசாரிச்சுக்கலாம். கம்பெனி இன்டர்வியூக்கு போகிறீங்களா, தாராளமாக கம்பெனி பக்கத்தில் கம்பெனியில் வெளியில் நிற்கிற ஏதாவது ஒரு எம்ப்ளாயிட்ட நீங்கள் பேசி பார்க்கலாம். ஆனால் பேசும்போது இது நல்ல கம்பெனியாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது, அது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். என்ன இன்டர்வியூ வந்துட்டு நல்ல கம்பெனியான்னு கேட்குறாரு அப்படின்னு, நான் இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கேன், எனக்கு இந்த கம்பெனி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், ஏன்னா நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு அவ்வளோ விவரம் தெரியாது அப்படின்னு கேட்கலாமே தவிர, இது நல்ல கம்பெனியா, இதோட நெகட்டிவ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன நினைப்பார் உங்களை பற்றி, நாளைக்கு அவர் கூடவே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி கூட வரலாம், அன்றைக்கே நீ கம்பெனி பற்றி வெளியில் விசாரித்தவன் தானே அப்படின்னு நினைப்பார்ல. அந்த மாதிரியான டைமில் கேர்ஃபுல்லான வார்த்தைகளை பயன்படுத்தணும், எனக்கு கொஞ்சம் இதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறது தப்பு இல்லை, சரியா? அப்போ இதெல்லாம் அந்த கம்பெனியை டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வேறு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது இன்டர்வியூ ரிலேட்டடா? வேர் டு யூ வாண்ட் டு சி யுவர் செல்ஃப், அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஆஃப்டர் 2 இயர்ஸ், ஆஃப்டர் 5 இயர்ஸ், இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? சொல்லுங்க ராம்குமார், வீரா சொல்லுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க விஷ்ணு சுஜிதா? இதான் கேட்டிருக்காங்கன்னு சொன்னீங்களே. சரி, நல்ல பாயிண்ட். நிறைய விஷயம்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அந்த கம்பெனிக்கு என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்களோ அந்த டெக்னாலஜியில் அதிகமாக சரி தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதில் என்னென்ன பதிலெலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆஃப்டர் 5 இயர்ஸ், ஆஃப்டர் 2 இயர்ஸ்லலாம், அதாவது சில பேர் வந்து 2 வருஷத்தில் நான் ஹையர் ஸ்டடீஸ் போகலாங்கிற பிளானில் இருப்பாங்க, எம்பிஏ பண்ணணுங்கிற பிளானில் இருப்பாங்க, சில பேர் ஃபேமிலி ப்ரெஷருக்காக வந்திருப்பாங்க, 2 வருஷம் கழித்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற பிளானில் இருப்பாங்க. இந்த மாதிரியான பதிலெலாம் சொல்லக்கூடாது.
இப்போ இந்த மாதிரியான பதிலெலாம் சொல்லக்கூடாதுன்னா உண்மையிலேயே என்கிட்ட இப்படி ஒரு பிளான் இருக்குது, இப்படி ஒரு பிளான் இருக்குது, அப்போ நீங்கள் என்னை பொய் சொல்ல சொல்கிறீங்களா, இந்த மாதிரி பதிலெலாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் நான் பொய் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் பொய் சொல்ல சொல்லலை. ஆனால் இதை யார்கிட்ட பேசுகிறோங்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா? ஒரு விஷயத்தை நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கும்போது அந்த பிளான் நம்ம நம்மளோட எந்த எந்த விஷயத்தை எந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லணும், எதெல்லாம் அப்பா அம்மாட்ட சொல்லணும், எதெல்லாம் நம்ம காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட சொல்லணும், இந்த மெச்சூரிட்டி நமக்கு இருக்குல்ல. அப்போ அன்வான்டான ஒரு விஷயத்தை போய் நம்ம போய் ஒரு ஹெச்ஆர்கிட்ட, அவர் என்னன்னாலும் அந்த அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி, அதனால் அவர்கிட்ட போய் இதை லீக் அவுட் அதை சொல்லணுங்கிற தேவையில்லை, சரியா? அதனால் அந்த கம்பெனி ரிலேட்டடாக ஏதாவது பார்த்துட்டு போகிறது நல்லது. நீங்கள் சொல்கிற ஆன்சர் நல்ல ஆன்சர். சரி, நீங்கள் ஏன் எங்கள் கம்பெனியை ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ஒய் திஸ் கம்பெனி அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? வேலையே கிடைக்கல சார், ஆஃபர் கிடைக்கிற மாதிரி இருக்க முதல் கம்பெனியே இதுதான் அப்படின்னு சொல்லிடவா? அப்போ இதே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வேற ஒரு கம்பெனியில் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அந்த கம்பெனிக்கு போயிடுவீங்களா? கரெக்டு, நீங்கள் சொல்கிற பதில். அதுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில்? ஆமான்னு தானே சொல்லணும். அப்போது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் முக்கியம்தான், ஜாப் டிஸ்கிரிப்ஷனோட கம்பெனியோட ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியம். இப்போ உண்மையிலேயே கேட்குறேன், ரெண்டு கம்பெனியில் ஒரே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஏன்னு ஒரு கம்பெனி இருக்குது, பின்னு ஒரு கம்பெனி இருக்குது, எதை சூஸ் பண்ணுறது? ரெண்டில் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாங்கிறது கிடையாது, கம்பெனியோட ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியம். சார் நான் உங்கள் கம்பெனியை பற்றி பார்த்தேன் சார், உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் நல்ல ப்ராஜெக்ட்ஸாக இருக்குது அப்படின்னு ஒரு பதில் சொல்லலாம். நீங்கள் இந்தந்த டெக்னாலஜிஸ்லலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எனக்கும் அந்தந்த டெக்னாலஜிலாம் கற்றுக்கணும்னு ஒரு ஆசை, அதனால் உங்கள் கம்பெனிக்கு வந்தால் என்னோடய க்ரோத் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பொருத்தமான பதில். உங்கள் கம்பெனியோட கோல்லாம் என்னங்கிறத பார்த்தேன், அந்த கோல் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு, மிஷன் விஷன் இதெல்லாம் எங்களை என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு, அதனால் என்னோடய கோலும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கோல் தான், அதுவும் உங்கள் கம்பெனியோட கோலும் அலைன் ஆனதுனால நான் உங்கள் கம்பெனிக்கு வரலாம்னு நினச்சேன். இது ஒரு பொருத்தமான பதில். உங்கள் கம்பெனியோட ஃபீட்பேக், உங்கள் கம்பெனி பற்றி வெளியில் இருக்கிற ரிவ்யூஸ் அதெல்லாம் பார்த்தேன் சார். இது வந்து எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இந்த கம்பெனியில் இருக்கிறதா இப்போ கிளாஸ் டோரில் லிங்க்டின்லலாம் பார்த்த ரிவ்யூஸ் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லி ஆர்கனைசேஷன் எனக்கு தெரிஞ்சுது, அதனால் உங்கள் கம்பெனிக்கு ஜாயின் பண்ணலாம்னு நினச்சேன். இது ஒரு பதில். இந்த பதில் எல்லாம் உண்மையிலேயே இதை நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்பர் ஒன் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சிருக்கணும், நம்பர் டூ அந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கு போயோ அந்த கம்பெனி பற்றி வெளியில் படித்தோ அந்த கம்பெனி பற்றி பாசிட்டிவாக என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அந்த பாசிட்டிவான விஷயத்தில் உங்களை அட்ராக்ட், பாசிட்டிவான எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு கட்டாயம் இல்லை, உங்களை எது அட்ராக்ட் பண்ணிச்சு அந்த அட்ராக்டட் மெசேஜ் என்ன அதை நீங்கள் சொல்லலாம். இந்த ரீசன்னால் தான் நான் இந்த கம்பெனிக்கு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது கரெக்டாக இருக்குமா? இது சரியா இருக்குமா இல்லை இதில் வேற ஏதாவது மாடிஃபை பண்ணலாமா? அப்போ இதை வச்சுக்கலாம், சரியா? அப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஜேடி தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக கம்பெனி ப்ரொஃபைல் தெரிஞ்சிருக்கணும். அப்போ ரொம்ப ப்ரைமரியான விஷயம், இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முந்தின நாள் உட்காந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது ரெண்டையும் பார்க்குறதுக்கு டைமே இருக்காது. முந்தின நாள் நாளைக்கு காலையில் இன்டர்வியூ போகிறோன்னா முந்தின நாள் ஈவினிங்கே ஒரு அரை மணி நேரம் உட்காந்து இதை ஒரு 15 நிமிஷம் இதை ஒரு 15 நிமிஷம் பார்த்து நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும், மறந்து போயிடும் கம்பெனி ப்ரொஃபைல்லாம் மறந்து போயிடும். அதனால் ஏன்னா கம்பெனி ப்ரொஃபைல் பெரும்பாலும் போர் அடிக்கும், அவங்க என்ன அவங்கள பற்றி தெரிஞ்சு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதனால் மறந்து போயிடும். அதனால் அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும், எடுத்து வச்சுட்டா அங்கே போய் ஹெச்ஆர் ரூமில் பேசும்போது இது நல்லாயிருக்கும், ஒய் திஸ் கம்பெனி. சரி, அடுத்த கேள்வி, ஒய் இப்போ ஒரு இன்டர்வியூ ஒரு ஹெச்ஆர் கேட்குறாரு, ஒய் ஷுட் ஐ ரெக்ரூட் யூ அப்படின்னு கேட்குறாரு, என்ன பதில் சொல்லுவீங்க? ஒன்றை ஏன் ரெக்ரூட் பண்ணணும்ப்பா, நிறைய பேர் என் கம்பெனிக்கு வந்திருக்காங்க, நீ ஏன் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லு, நான் உன்னை ரெக்ரூட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
என்ன சொல்லுவீங்க? ஆமாம், நாலேஜபிள் பர்சன் அப்படி தானேப்பா எல்லாரும் சொல்கிறாங்க. இன்டர்வியூ வர எல்லாருமே அப்படி தானேப்பா சொல்கிறாங்க. அதில் எனக்கு ஒரு எனக்கு இன்னும் கொஞ்சம் அதை எலபரேட் பண்ண, நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன்ப்பா, இன்னும் கொஞ்சம் எலபரேட் பண்ணு அப்படின்னு என்கிட்ட அந்த ஹெச்ஆர் கேட்குறாரு. நான் என்னன்னு எலபரேட் பண்ணணும். கரெக்டு தான், இந்த பதிலை நான் அங்கீகரிக்கிறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் அதை விவரமாக சொல்லுங்கள், என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லணும்? வெரி நைஸ். ஆ சொல்லுங்க. உங்களோட ப்ராடக்ட்ல இவ்வளோ டூல்லாம் தெரியும். சூப்பர். ஆ சார், உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் இந்தந்த டூல் இந்தந்த டெக்னாலஜிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க போட்டிருந்தீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பதில் சொல்லலாம். இதை விட இன்னும் இதையே இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணி நல்லா சொல்லலாம்னா, உங்களை என்ன பார்த்துட்டு போக சொல்லியிருந்தோம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன். சார், உங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஒரு கிராஜுவேட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஐ எம் எ கிராஜுவேட். என்தூசியாஸ்டிக்கான ஒரு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்க. நான் ரொம்ப என்தூசியாஸ்டிக்கான ஒரு ஆள். நீங்கள் கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும்னு போட்டிருந்தீங்க. எனக்கு ஜாவா தெரியும். கண்டிப்பாக ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் பேசிக்ஸ் தெரியணும்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ உங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் என்னோடய ப்ரொஃபைலும் 100% மேட்ச் ஆகிற ஃபீல் இருந்தது சார். அதனால் நான் உங்கள் கம்பெனி நீங்கள் என்னை சூஸ் பண்ணலாம் தைரியமாக அப்படின்னு பதில் சொல்லலாம். அப்போ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை எடுத்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பேசுகிறதே நல்ல டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளாக இருக்கும். ஒய் சுட் ஐ ரெக்ரூட் யூ உங்களுக்கு. அப்போ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து இந்த க்வெஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். சரி, வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த், என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ப்ராடக்ட் சார். நைஸ். அப்போ என்னங்க? குயிக் லேர்னர். குயிக் லேர்னர், ஓகே. அப்போ இதெல்லாம் உண்மையிலேயே யோசிங்க. உண்மையிலேயே உங்களோட ஸ்ட்ரென்த் இது உண்மையான ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் சொல்லுங்கள். அப்போ உண்மையான ஸ்ட்ரென்த்தாக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்கள் நீங்கள் சொல்கிறது உங்களோட உண்மையான ஸ்ட்ரென்த்தானு எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது உண்மையிலேயே உங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் இது வரைக்குமே நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தியிருப்பீங்களா மாட்டிங்களா? பயன்படுத்தியிருப்பீங்க. அப்போ உங்கள்கிட்ட லைஃப் ப்ரூஃப் இருக்கும். உங்களோட ஸ்ட்ரென்த் எதுக்குமே உங்கள்கிட்ட உங்கள் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸ் இருக்கும். அப்படி என்னென்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ஜெயிச்ச ஃபீல் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி அந்த ஜெயிச்ச ஃபீலை கொடுத்த கேரக்டர் எதுவோ அதுதான் உங்களோட உண்மையான ஸ்ட்ரென்த். அப்போது கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ரென்த்தை சொல்லும்போது அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். அப்படி ப்ரூஃப் இருக்கிற ஒன்றை தான் சொல்லணுமே தவிர, இன்டர்நெட்டில் ஒன்றை படிச்சுட்டு போயோ இல்லை யாரோ ஒருத்தர் சொன்னார் அது கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் நம்ம பண்ணக்கூடாது. இதுக்கு தனியாக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படி என்ன நடந்திருக்கு. ஏன்னா ஸ்ட்ரென்த்துன்னு வந்தால் நிறைய உங்களை பார்த்து நிறைய ஸ்ட்ரென்த் சொல்லலாம். ஆ நீங்களா, நீங்கள் எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸோடு இருப்பீங்களே அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். ஆமான்னு தோணும். ஆமாம், நம்ம எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸோடு இருப்போம் அப்படின்னு தோணும். நீங்கள் எதுக்குமே கோவப்பட மாட்டீங்களே, நீங்கள் ரொம்ப ரேராக தான் நீங்கள் கோவப்படுவீங்க, நீங்கள் ரொம்ப அசாதுவான ஒரு ஆள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். ஆமான்னு தோணும். அதுக்கும் ஆமான்னு தோணும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆள், யார்கிட்டேயுமே நீங்கள் நினச்சதை சொல்லிடுவீங்க, யார் என்னன்னு பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் ஆமான்னு தோணும். இது எல்லாமே நம்ம மனசு ஆமாம் ஆமான்னு சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ உண்மையிலேயே இதில் எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எது தேர்டு, அப்போ எது நிறைய தடவை நம்ம பண்ணியிருக்கோம். ஒருவேளை இதில் குழப்பம் இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ உங்கள் அப்பா அம்மாட்டையோ உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற யார்கிட்டேயோ கூட
மனசு விட்டு பேசலாம், உண்மையிலே என்னோட ப்ளஸ் பாயிண்ட்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி என்னோடய மைனஸாக அம்மாட்ட அப்பாட்டெல்லாம் நல்லா பேசுவீங்கன்னா அது ரொம்ப பெரிய ப்ளஸ். மனசு விட்டு பேசலாம், என்னோடய மைனஸ்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரு தப்பும் இல்லை. வேறு என்னென்ன இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நான் இதில் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணாத இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? சார், மிஸ்டேக்ஸ்லேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? ஆமாம், லெசன்ஸ் லேர்ன்ட், கரெக்டா? லெசன்ஸ் லேர்ன்ட் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். உட்கா, இதெல்லாம் நல்ல கொஸ்டின். லெசன்ஸ், நீங்கள் உங்களோட மிஸ்டேக்லேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? உண்மையிலேயே யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டிருக்கலாம், நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஷார்ட் டெம்பரான ஒரு ஆளாக இருந்திருக்கலாம், ஒரு ரெண்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை போட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லூஸ் ஆகிருக்கும். ஐயோ ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுச்சு, இதுக்கப்புறமா நம்ம அந்த கேரக்டரை வச்சுக்கக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாற்றிருக்கலாம். நீங்கள் வந்து ப்ராப்பர் பிளான் பண்ணாத ஒரு ஆளாக இருக்கலாம், அப்படி பிளான் பண்ணாதனால ஏதாவது ஒரு ஹெவி லாஸ் ஆகிருக்கும். ஏதாவது ஒரு டூர் போயிருப்பீங்க, மொபைலை மறந்துட்டு போயிருப்பீங்க, ஏதாவது ஒரு முக்கியமான சார்ஜரை மறந்துட்டு போயிருப்பீங்க, அப்போ அந்த டூரே ஸ்பாயில் ஆன மாதிரி இருந்திருக்கும். சின்ன சின்ன தப்பு பண்ணியிருப்பீங்க, சார்ஜ் போடாமல் ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும், எடுக்க முடிஞ்சிருக்காது. அப்போ நான் வந்து இம்ப்ராப்பர் பிளானிங்கில் இருந்தேன், ஆனால் அது லைஃப்பில் வந்து நிறைய, அது எனக்கு நிறைய மெசேஜ் நிறைய லெசன்ஸை கொடுக்குதுங்கிறதுனால ப்ராப்பராக பிளான் பண்ணணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபா சம்பளம் கிடைக்குதேன்னு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிருக்கலாம். அந்த கம்பெனியில் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க, மணிங்கிறது செகண்டரி தான், நம்மளோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் முக்கியம். அது தெரியாமல் நம்ம படித்த படிப்புக்கோ இல்லை நமக்கு விருப்பமான படிப்புக்கோ விருப்பமான வேலைக்கோ வராமல் வெறுமனை சம்பளத்துக்காக வந்துட்டோமே அப்படின்னு ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். அதனால் நீங்கள் வேலையை விட்டுருக்கலாம். இப்படி என்ன வேணும், ஆனால் அது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடந்ததாக இருக்கணும், நடக்காத ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதில் நான் இப்படி ஒன்று கற்றுக்கிட்டேன். அப்போ இது எல்லாத்துக்குமே ப்ரைமரியாக என்ன வேணும்னா, ரொம்ப பொறுமையாக இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுங்கிறது எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கிடையாது. எக்ஸாமில் நீங்கள் 100 மார்க்குக்கு எய்ம் பண்ணலாம், 50 மார்க் வந்தாலும் நீங்கள் பாஸ் தான், பிரச்சனையே கிடையாது. அப்போ 100க்கு எய்ம் பண்ணி 50க்கு இறங்குறதுல பெரிய லாஸ் கிடையாது. இன்டர்வியூ அப்படி கிடையாது. இன்டர்வியூவில் ஒன்று பாஸ் இல்லை ஃபெயில், ரெண்டு தான். இடையில நான் வந்து 50 மார்க்கு ஜஸ்ட் பாஸ், 60 மார்க்கு ஃபஸ்ட் கிளாஸில் பார்டரில் பாஸ், இது கிடையாது. ஏன் கிடையாது? இன்டர்வியூ பண்ணுறதுக்கு எனக்கு என் கூட ஒரு 100 பேர் இன்டர்வியூ, 1000 பேர் 100 பேர் அட்டன் பண்ணுவாங்க. அப்போ அந்த 100 பேரும் எப்படி இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாத சூழலில் நான் 100% ப்ரிப்பரேஷனோடு இருந்தால் தான் நான் செலக்ட் ஆக முடியும். இப்போ நான் ஒரு க்வெஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன், நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், 10 கொஸ்டின் கேட்குறாங்க என்கிட்ட இன்டர்வியூவில், 10 கொஸ்டினில் 9 கொஸ்டினுக்கு ரொம்ப சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டேன், நான் இன்டர்வியூவில் செலக்டடா ரிஜெக்டடா? செலக்டடா ரிஜெக்டடா? சார், நல்ல க்வெஸ்சன்ஸ், எல்லாமே ரொம்ப டஃப் க்வெஸ்சன்ஸ். நான் செலக்டடா ரிஜெக்டடா? இல்லை, எனக்கு பின்னாடி ராம்குமாரோ வீராவோ இன்டர்வியூக்கு வராங்க, அவங்கக்கிட்டே அதே 10 கொஸ்டின் கேட்குறாங்க, வீராவோ ராம்குமாரோ அந்த 10 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டாங்க. இப்போ யார் செலக்டட்? ஒரு பொசிஷன், ரெண்டு பேர் அட்டன் பண்ணுறோம், நான் 9 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். அப்போ நான் எத்தனை மார்க் வாங்கியிருக்கேன்? 90% மார்க் வாங்குறேன் நான் வந்து, சரியா? 90% மார்க் வாங்கினாலும் நான் ரிஜெக்டட். எக்ஸாம் அப்படி கிடையாது. எக்ஸாமில் எனக்கு மற்றவன் என்ன மார்க் வாங்குறாங்கிறது பற்றின கவலை எனக்கு கிடையாது. இன்டர்வியூவில் அப்படி கிடையாது. எனக்கு முன்னாடி போனவர் எனக்கு பின்னாடி வந்தவர் எவ்வளோ வாங்குவாருங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத ஒரு இடத்துல நான் 100% ப்ரிப்பரேஷனோடு இருக்கணுமே தவிர, நான் தான் 90% ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்ல, அப்போ நான் கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவேன்னு அசால்ட்டாக இன்டர்வியூக்கு போகக்கூடாது. ஏன்னா பின்னாடி வர்றவர் முன்னாடி வர்றவரை கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரம் என்கிட்ட இல்லை. அப்போ என்னோடய 100% நான் எப்போவுமே இன்டர்வியூவில் கொடுக்கணும். அதனால தான் சொல்கிறேன், இன்டர்வியூவில் ஒன்று நீங்கள் செலக்டட் 100%, இல்லை நீங்கள் ரிஜெக்டட் 0%. இடையில ஒரு மார்க்குங்கிறது கிடையாது, செலக்டடோ ரிஜெக்டடோ தான். அதனால் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் முந்தின நாள் உட்காந்து நைட்டோட நைட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது ஒர்க் அவுட் ஆகும்.
இன்டர்வியூக்கு முந்தின நாள் உட்காந்து நைட்டு டே நைட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இன்டர்வியூ போகும்போது முகமெல்லாம் அப்படியே டல்லாக இருக்கும், கண்ணெல்லாம் கருப்பாக இருக்கும், உங்கள்கிட்ட பேசணுன்னே எதிராளி ஆசைப்பட மாட்டேன், அவ்வளோ டயர்டாக இருப்பீங்க நீங்கள். அவ்வளோ டயர்டாக இருக்கும்போதே உங்களால் சரிவர பதில் சொல்ல முடியாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போனால் தான் இன்டர்வியூக்கு முந்தின நாள்லாம் நல்லா தூங்கிடணும். ப்ரிப்பேரே பண்ணலனாலும் பரவாயில்ல, நல்லா தூங்கிடணும், நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இன்டர்வியூக்கு போகணும். அப்போ இன்டர்வியூ வரப்போகுதுனாலே ப்ரிப்பரேஷனை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடணும். இன்னும் ஒரு மாதம் 15 நாள் கழித்து அட்டன் பண்ணுறேன்னா இன்றைக்கே டெய்லி ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் உட்காந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி, இதையெல்லாம் மீறி ஒரு இன்டர்வியூ வந்துருச்சு. இன்றைக்கி சென்னைக்கு கிளம்புறேன், நாளைக்கு காலையில் வந்து இறங்குறேன், மண்டே ஒரு இன்டர்வியூ சொல்கிறாங்க. நான் நம்ம இன்றைக்கி தான் ஓகே, இவர் சொல்கிற மாதிரி நம்ம இன்டர்வியூக்கு டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதே இன்றைக்கி தான் முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ மண்டே இன்டர்வியூவுக்கு போகவா வேண்டாமா? போனால் கண்டிப்பாக ஃபெயில், கண்டிப்பாக ரிஜெக்டட், போகவா வேண்டாமா? கண்டிப்பாக போகணும். ஏன்? ஆமாம், நமக்கு தான் ரிசல்ட் முதல்லே தெரியுமே. ரிசல்ட் ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? ஐயோ, போனால் ஒருவேளை செலக்ட் ஆகிடுவோன்னு இருந்தால் அப்போ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகலாமே அப்படின்னு யோசிக்கலாம். எந்த இன்டர்வியூவும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு இன்டர்வியூலேயும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் நமக்கு கிடைக்கும். அப்போது நம்ம ஒரு 10 ரூபா 20 ரூபா பஸ் ஃபேர் செலவு பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு 5 இன்டர்வியூ கொஸ்டின் கிடைக்கிதுன்னா அதை மிஸ் பண்ண முடியுமா? அது ஒவ்வொரு இன்டர்வியூவும் நம்மளை க்ரூம் பண்ணும். அதனால் கண்டிப்பாக இன்டர்வியூக்கு போகணும். கண்டிப்பாக போயிட்டு போகும்போதோ அவங்க கேள்வி கேட்கும்போதோ கவலைப்படாமல் பதில் சொல்லணும். வந்துட்டு யோசிக்கணும், வந்துட்டு நம்ம என்னென்ன க்வெஸ்சின்லாம் மிஸ் பண்ணோம், என்னென்னலாம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறத வந்ததுக்கு பிறகு யோசிக்கணும். அதனால் நான் இவர் சொல்கிறபடி நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல, நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ போகிறேன், ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ போகிறேன்னா ஒரு நாளும் நம்ம போக மாட்டோம். ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே நம்மளை பற்றி ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே வராது. இன்னும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணல, இன்னும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணல, நம்ம மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக எந்த இன்டர்வியூவையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. எந்த சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி, நான் வந்து அட்டன் பண்ணால் பெரிய கம்பெனி தான் அட்டன் பண்ணுவேன், நீங்கள் ஜாயின் பண்ணால் பெரிய கம்பெனி தான் ஜாயின் பண்ணுவேன், நல்ல சேலரியில் தான் ஜாயின் பண்ணுவேன், அதை சொல்கிறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு உண்டு. இப்போ நான் சென்னை வரேன், ஃபஸ்ட்டு நான் ஒரு 10 சின்ன கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், 11வது நான் ஒரு பெரிய கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். நீங்களே சொல்லுங்களேன், 11வது இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக குறைவா? நான் டைரெக்டாக சென்னை வரேன், 10 நாள் வீட்டில் இருந்து டைரெக்டாக அந்த பெரிய கம்பெனி இன்டர்வியூ தான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறேன். எதில் நான் இந்த பெரிய கம்பெனியில் செலக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம்? இந்த சூப்பர். ஆமாம், அப்போ எந்த இன்டர்வியூவையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, எந்த இன்டர்வியூலையும் டவுன் ஆகிடக்கூடாது. நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியே நமக்கு வேலை கிடைக்கலையே, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் என்னன்னே நமக்கு தெரியாது. நான் நிறைய கம்பெனிஸ் பார்த்துருக்கேன், உண்மையிலேயே சொல்கிறேன், சில கம்பெனிஸில் ப்ராஜெக்டில் வந்து லேட் நைட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி லேட் நைட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதுக்காக சில கம்பெனிஸில் பாய்ஸை தான், அதாவது மென் கேண்டிடேட்ஸ், அவங்கள தான் ப்ரிஃபரபுளாக எடுப்பாங்க சில கம்பெனிஸில். சில கம்பெனிஸில் கேர்ள்ஸை ப்ரிஃபரபுளாக எடுப்பாங்க. ஏன்? அவங்க எந்த பிரேக்கும் போக மாட்டாங்க, வந்தால் கமிட்டடாக வேலை செய்வாங்க அப்படின்னு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், கம்பெனியோட பாலிசிலேயே ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். சில டைமில் அந்த பர்டிகுலர் ஹெச்ஆரோ அந்த பர்டிகுலர் டெக்னிக்கல் லீடோ அவருக்கு நம்ம மேலே ஏதோ ஒரு பாசம் வந்துடும். நான் போவேன், எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு கேட்பாரு, விழுப்புரத்துலேருந்து வரேன்னு சொல்லுவேன், இன்னொருத்தர் வருவார் விருதுநகர்லேருந்து வரேன்னு சொல்லுவார், இந்த ஹெச்ஆர் விழுப்புரம்காரராக இருப்பார், சரி நம்ம ஊர் பையனாக இருக்கானே, விருதுநகர்லேருந்து வர்றவர் விழுப்புரத்துலேருந்து வர்றவர் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாலும் நம்ம ஊர் பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே அப்படின்னு நினைப்பார். ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல, நம்ம அந்த இடத்துல இருந்தாலும் அப்படி தானே நினைப்போம். அப்போ நம்ம போயிட்டு நம்ம ரிஜெக்ட் ஆனது எல்லாத்துக்குமே நம்மளோட ஃபெயிலியர்னால தான் நம்ம ரிஜெக்ட் ஆனோம் அப்படின்னு நினைக்க கூடவே கூடாது. நம்ம ரிஜெக்ட் ஆகிட்டோம் அவ்வளோதான், என்ன ரீசன்னாலும் இருக்கும், என்ன ஆன்சர் நம்ம தப்பாக பண்ணோம், என்ன ஆன்சர் நமக்கே எதிராளியும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நமக்கே சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது, என்ன ரீசன்னாலும் நம்ம ரிஜெக்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வீட்டுக்கு வந்து நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக யோசிக்கணுமே தவிர மனசை வந்து கஷ்டப்படுத்திக்க கூடாது. நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நம்ம எதுக்குமே தகுதி இல்லை, அவங்க என்ன, நான் பார்த்துருக்கேன் உண்மையிலேயே. எனக்கு இப்போ ஹெச்ஆர் கால்லாம் வரும்ல, ஹெச்ஆர் கால்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சில கம்பெனியில் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், எங்களுக்கு கம்யூனிகேஷன் முக்கியமே இல்லைன்னு சொல்லுவாங்க சில கம்பெனி. சில கம்பெனி என்ன சொல்லுவாங்க, டெக்னிக்கலி ஓகே ஓரளவு இருந்தால் போதும்,
ஆனால் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் நான் சொல்கிறது இங்கிலீஷ் பேசுகிறது சரியா, கம்யூனிகேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி அனுப்புங்க. ஏன்னா இவர் வந்து கிளையண்ட்டு கூட டெய்லி மீட்டிங் இருக்கும் அப்படின்னு சில கம்பெனிஸில் சொல்லுவாங்க. சில கம்பெனிஸில் ரெண்டுமே ஆவரேஜாக இருந்தால் போதும், நாங்கள் வந்து இன்னும் 2 மாதம் கழித்து ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது, அதுக்கு ரெண்டுமே ஓகேவாக இருந்தால் போதும், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டீம் பில்ட் பண்ணுறோம், அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில கம்பெனிஸில் இன்டர்வியூவே தமிழில் இருக்கும், தமிழில் பேசுனா பேசிக்கோ, இங்கிலீஷில் பேசுனா பேசிக்கோ, ஆனால் எனக்கு இன்டர்வியூவே கிடையாது, நான் கொடுக்குற டாஸ்க்கை முடிச்சு கொடுப்பியா, இந்தாப்பா காலையில் 9 மணி, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்துடு, 1 மணி வரைக்கும் டைம், நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அதை முடிச்சு கொடுத்தேன்னா யூ ஆர் செலக்டட், முடிக்கலையா இன்னும் 2 நாள் வேணாலும் டைம் தரேன், நீ முடிச்சுட்டு வர்ற அன்றைக்கி நான் உனக்கு ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணுறேன். இப்படி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற கம்பெனிஸ் இருக்காங்க. அப்போது எந்த கம்பெனி எதை அவங்க மனசு இதை நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. இதை நம்மக்கிட்ட டெக்னிக்கலி நீங்கள் ஓகேவாக இருந்தால் போதும்னு எப்படி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, கரெக்டாக? அப்போது நமக்கு இதில் எதில் ரிஜெக்ட் ஆகிறோன்னே நமக்கு தெரியாது. இது தவிர அதாவது அந்தந்த இதெல்லாம் நான் சொல்கிறது கம்பெனியில் அந்தந்த ப்ராஜெக்ட் நீட், இது தவிர அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறவருக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்கும். என்னோடய மேனேஜரே ஒருத்தர், 2 மேனேஜர், ஒரு மேனேஜர் ஃபுல்லாக பசங்களை தான் எடுப்பேன். அவர் என்ன ரீசன் சொல்லுவார், எப்படினாலும் பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட போகிறாங்க, அப்போ நம்ம ஒரு பையனுக்கு வேலை கொடுத்தோன்னா அவனுக்கு வந்து ஒரு நல்ல, இந்த மேனேஜர் ஒரு லேடி மேனேஜர் நான் சொல்கிறது, அப்போ பையங்களுக்கு வேலை கொடுத்தா அது ஒரு ஃபேமிலியை க்ரூம் பண்ணுமே, இது ஒரு லேடி மேனேஜர் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். இதே மாதிரி நான் இன்னொரு மேனேஜர் பார்த்துருக்கேன், அவர் மேல் ஒரு ஜென்ஸில் ஒருத்தர், அவர் ஃபீமேல் கேண்டிடேட்ஸை ப்ரிஃபர் பண்ணுவார். எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவார்னா, கஷ்டப்பட்டு படித்து வராங்க, முன்னாடிலாம் லேடிஸை படிக்கவே வைக்கல, இப்போ கஷ்டப்பட்டு படித்து வராங்க, பாய்ஸ்க்கு ஈக்குவலாக டஃப் காம்படிஷன் கொடுத்து வராங்க. அப்படி ஈக்குவலாக டஃப் காம்படிஷன் கொடுத்து வரும்போது ஒரு பையனா பொண்ணான்னு கேட்கும்போது ரெண்டு பேருமே சேம் ஸ்டேட்டஸில் இருந்தால் கூட இவங்களோட ஸ்ட்ரகிள் வேறு, இவரோட ஸ்ட்ரகிள் வேறு, இவர் எப்படி வேணாலும் பொழைச்சிக்குவார், நம்ம நம்ம கம்பெனியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்ப்போமேன்னு இவர் சொல்லுவார். ரெண்டுமே கரெக்டாக தப்பா? ரெண்டுமே கரெக்ட். ஆனால் இவங்க ரெண்டு பேருமே அதை பர்சனலாக தான் சொல்லியிருக்காங்களே தவிர வெளியில் சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம நல்லா தானே பண்ணோம், நம்ம ஏன் ரிஜெக்ட் ஆனோம், நம்ம ஏன் ரிஜெக்ட் ஆனோம், நம்ம குழம்ப தான் முடியுமே தவிர ரீசனை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம ஏன் ரிஜெக்ட் ஆனோங்கிறதுக்கான ரீசன் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு நமக்காகவே உண்மையிலேயே இந்த கம்பெனியில் நம்ம இதை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நமக்கு மைண்டிலே இருக்கும், அதை மட்டும் ரெக்டிஃபை பண்ணுங்கள் போதும். வேறு எதை பற்றி நீங்கள் உங்கள் மனசே சொல்லுதா, நீ இதை நல்லா பண்ணலைன்னு சொல்லுதா, அதை திருத்திக்கோங்க. வெளியில் ஒருத்தர் கமெண்ட் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. சரி, கடைசியான இன்டர்வியூ க்வெஸ்டின், டூ யூ ஹேவ் எனி க்வெஸ்டின் அப்படிங்கிறது என்ன கேள்வி கேட்பீங்க? எல்லா கம்பெனிலையுமே கேட்பாங்க டூ யூ ஹேவ் எனி க்வெஸ்டின், என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்க? நோ ஐடியா, நோ க்வெஸ்டின் அப்படி சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படி சொன்னாலும், ஆனால் அது நல்லா இருக்காது அப்படி சொன்னால் விட்டுருவாங்க. அப்போ இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா, அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் படிச்சுட்டு போயிருக்கீங்கல்ல, அந்த ப்ரொஃபைல்லேருந்து க்வெஸ்டின்ஸ்லாம் கேளுங்க. சார், நான் உங்கள் கம்பெனி பார்த்தேன், உங்கள் கம்பெனி யூகேயில் இருக்குதுன்னு பார்த்தேன், சுவிட்சர்லாண்டில் இருக்குதுன்னு பார்த்தேன், ஆஸ்திரேலியாவில் இருக்குதுன்னு பார்த்தேன், இந்தியாலேயும் இப்போ நீங்கள் பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கீங்க, எப்படி வேறு வேறு ப்ரொஃபைல், வேறு வேறு கண்ட்ரி, வேறு வேறு கல்ச்சர், வேறு வேறு டைம் ஜோனில் இருக்கிற பீப்புளை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள், அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். இது வந்து கம்பெனியை பற்றி கேட்குறது. நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி போகிறீங்க, சார் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பெரிய கம்பெனிஸ் இருக்கும்போது அவங்களெல்லாம் எதிர்த்து நீங்கள் எப்படி சார் தைரியமாக ஃபீல்டில் நிற்கிறீங்க, அது உண்மையிலேயே பெரிய விஷயம், அந்த ஸ்ட்ரகிள் நீங்கள் எப்படி கிராஸ் பண்ணீங்க அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் அந்த கம்பெனியோட எம்டிஏவோ, அந்த கம்பெனியில் இருக்கிற ஹை பொசிஷனில் இருப்பாங்கள்ல சீனியர் மேனேஜர், அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரியான க்வெஸ்சன் பாசிட்டிவாக தான் கேட்கணும், நெகட்டிவாக கேட்கக்கூடாது. ஒழுங்காக சம்பளம் போட்டிருக்கீங்கல்ல, ஹைக்கெல்லாம் வருஷம் வருஷம் உண்டா, இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டக்கூடாது, அது அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், கம்பெனி ப்ரொஃபைல்ஸ் பற்றின க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், ப்ராஜெக்ட் பற்றி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். சார், நான் இஃப் ஐ எம் கெட்டிங் செலக்டட், வாட் ஆர் ஆல் த திங்ஸ் ஐ ஷுட் அப்டேட் மை செல்ஃப் பிஃபோர் ஜாயினிங் அப்படின்னு கேட்கலாம். நான் இங்கே நீங்கள் என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்திருக்கீங்களோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பற்றின கேள்வியாக இது இருக்கும். நான் எதை எதெல்லாம் என்னை வளர்த்துக்கிட்டு நான் வரணும்,
அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி அது அப்போ நீங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனையும் கம்பெனி ப்ரொஃபைலையும் படித்தா தான் கேள்வியே தோணும். எல்லா கம்பெனிக்கும் ஒரே கேள்வி வச்சுட்டு போகக்கூடாது, இல்லை எல்லா கம்பெனிக்கும் போயிட்டு நோ ஐடியா நோ குவெஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. எந்த கம்பெனிக்கு போகிறோம், ஓகே இந்த கம்பெனியில் இந்த கேள்வி கேட்கலாமே, சார் உங்கள் கம்பெனியோட கோல்னு இதை படித்தேன், அந்த கோல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, அதை கொஞ்சம் எனக்கு டீட்டெயில் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்கலாம். சார் உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணால் எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நியூரல் நெட்ஒர்க்ஸ், மிஷின் லேர்னிங் இதிலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், உங்கள் கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ் இதிலலாம் நீங்கள் பண்ண போகிறதா உங்கள் கம்பெனியோட சைட்டில் போட்டிருந்தீங்க, அப்போ இதிலலாம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, அப்படி கிடைக்கணும்னா நான் எதை இதிலலாம் என்னை வளர்த்துக்கணும் அப்படின்னு கேட்கலாம். அப்போ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வரும், கம்பெனி ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி தான் வரும், கம்பெனி ப்ரொஃபைலையோ இல்லை ஜாப் டிஸ்கிரிப்ஷனையோ பேஸ் பண்ணி தான் வரும். அதனால் கண்டிப்பாக இது ரெண்டும் தெரியாமல் போகக்கூடாது. சரியா, வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்காங்க சார்? எனக்கு ரெண்டு க்வெஸ்சன்ஸ் கேட்கணும். சொல்லுங்கள். நீங்கள் ஏன் ஜாவா ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின், நீங்கள் ஏன் முன்னாடி ஒர்க் பண்ண ஜாப்ல இருந்து எதனால ரிசைன் பண்ணிட்டு இந்த ஜாப் தேடுறீங்க? நல்ல க்வெஸ்டின். வை ஜாவா, என்ன ஆன்சர் வேணாலும் பண்ணலாம் இதுக்கு. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களோட இம்ப்ரெஷனா? யார்? என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து எங்கள் அக்கா. ஸோ அவங்க தான் ஜாவா படிக்க சொல்லி சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது ரெண்டுமே உண்மையான பதிலா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல, நம்மளாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக கூடாது. கிறிஸ்டின், ஒய் ஜாவா? சார் நான் என்னோடய வெல் விஷர்ஸ்ட்டு அக்காங்கிறது வெல் விஷர், என்னோடய வெல் விஷர்ட்ட கேட்டேன், என்னோடய ரிலேட்டிவ்கிட்ட கேட்டேன், என்னோடய சிஸ்டர்கிட்ட கேட்டேன், அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணேன். அப்போ ட்ரை பண்ணும்போது எனக்கும் அது ஈஸியாக ஃபீல் பண்ணேன், அதனால் நான் ஜாவாவுக்கு வந்தேன். அது ஒரு நல்ல ஆன்சர். நான் எனக்கு எதுவுமே தெரியாது சார், ஜாவா பைத்தான் டாட் நெட் நிறைய சொல்கிறாங்க, சும்மா ஒரு நாள் உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன், சரி ஜாவா படிக்கலாம்னு தோணுச்சு, அதனால் ஜாவாவுக்கு வந்தேன். அது ஒரு ஆன்சர். சார் எனக்கு ஆண்ட்ராய்டில் ஆப் டெவலப் பண்ணணும்னு சின்ன வயசில் அந்த ஆப்பை பார்க்கும்போதெல்லாம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் எப்படி ஆண்ட்ராய்டில் ஆப் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன், ஜாவான்னு போட்டிருந்துச்சு, சரி அப்போ நம்ம ஜாவா படிக்கலாமே நினச்சேன். அது ஒரு ஆன்சர். ஆனால் கண்டிப்பாக ஒய் ஜாவாங்கிறதுக்கு ஜென்யூன், இன்டர்வியூவை பொறுத்தளவில் எல்லா ஆன்சருமே ஜென்யூனான ஆன்சராக இருக்கணும், அவ்வளோதான் நீங்கள் சொல்கிறது. கண்டிப்பாக அதில் ஃபேக் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடாது. ஆ ஜாவா எப்படி தெரியுமா, ஆ ஜாவா ஒய் ஜாவா, ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நான் பதில் சொல்லும்போது தான் மாட்டுவேன். ஏன் மாட்டுவேன், அப்போ டாட் நெட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் இல்லையா, பைத்தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் இல்லையா, அப்புறம் ஏன் நீ ஜாவா படித்தேன்னு கேட்பாரு, அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஏன், ஏன்னா இது நான் ப்ரிப்பேர் பண்ண ஆன்சர், மனசுலேருந்து பேசின ஆன்சர் இல்லை. அப்போ மனசுலேருந்து இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கோ அதுவே போதுமான ஆன்சர். அதே மாதிரி முந்தின ஜாப்லேருந்து ஏன் ரிசைன் பண்ணீங்க, உண்மையிலேயே ஏன் ரிசைன் பண்ணீங்க? நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஒன்று ஒரு லேடியாக சொல்கிறேன், அது அங்கே நைட் ஷிஃப்ட்ஸ் இருந்திருக்கலாம், அது உங்கள் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம், அங்கே கண்டினியூஸ் நைட். ஓகே அப்படின்னா அதை சொல்ல இல்லை, இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், அது என்னோடய ஹெல்த் அஃபெக்ட் பண்ணிச்சு, அதனால் நான் அதுலேருந்து ரிலீவ் ஆக வேண்டிய சூழல் வந்துச்சு, டியூ டு ஹெல்த் ரீசன்ஸ் நான் அதுலேருந்து வர வேண்டிய ரீசன் வந்துச்சு. இது ஒரு ஆன்சர். அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நல்லா இருக்கும்னு நினச்சி ஜாயின் பண்ணேன் சார், ஏன்னா நீங்கள் எப்போவுமே எந்த என்ன பார்த்துட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் ஜாயின் பண்ணேன். இனிஷியலாக நல்லா இருந்துச்சு, ஆனால் ஓவர பீரியட் வந்து ஒரு கிளரிக்கல் ஜாபாக இருந்துச்சு, செஞ்சதையே திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு, அது எனக்கு கொஞ்சம் போரிங்காக இருந்தது. அப்படி செஞ்சுட்டே இருக்கிறது கொஞ்சம் போரிங்காக ஃபீல் பண்ணேன். அப்போ போரிங்காக ஒரு ஜாப் தோணுனதுக்கப்புறம் அதில் இருக்கிறது க்ரோத் இருக்காது, அதனால் நான் அதை ரிசைன் பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு ரீசனாக இருக்கலாம். இன்னொன்று, நான் வந்து வேறு வழி இல்லை சார், என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நான் அந்த முந்தின வேலை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு, ஆனால் உண்மையிலேயே என் மனசுக்குள்ளே நம்ம இந்த மாதிரியான இந்த வேலையை விட பெரிய வேலைக்கு போகிறதுக்கான ஃபிட்னஸ் நம்மக்கிட்ட இருக்கேன்னு என் மனசு எனக்கு சொல்லிகிட்டே இருந்துச்சு. டியூ டு ஃபேமிலி கன்ஸ்ட்ரெயின்ஸ் நான் அந்த வேலையில் கொஞ்ச நாள் போயிட்டுருந்தேன், அப்புறம் ஃபேமிலியோட இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணதுக்கு பிறகு நான் இப்போ என்னோடய கோலை நோக்கி நகர்ந்துருக்கிறேன் சார் அப்படிங்கிறது ஒரு பதிலாக இருக்கலாம். இதெல்லாம் அதுக்கான பதிலாக இருக்கலாம். அவனால் ரிசைன் பண்ணது 3 மாதத்தில் ரிசைன் பண்ணியிருக்கீங்க, வெறும் 6 மாதத்தில் ரிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உண்மையிலேயே நல்லா யோசித்து என்ன காரணத்தினால நம்ம ரிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லணும்.
என்ன காரணம்னா, முக்கியமாக நான் அங்கே இருக்கிற மேனேஜர் கூட சண்டை போட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன், அது உங்களோட மிஸ்டேக். கரெக்டா? அப்போ ஒரு மிஸ்டேக்குக்காக நீங்கள் வந்து அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போது என்ன ரீசன், சண்டை போட்டதே சொல்லக்கூடாதா அப்படின்னா, என்ன ரீசன்னால சண்டை வந்துச்சு, அதில் உங்கள் பக்கம் என்ன ஜஸ்டிஸ் இருந்துச்சு, அதை நீங்கள் சொல்லலாம். இல்லை சார், நான் அங்கே அங்கே என்னோடய மேனேஜர்கிட்ட போய் நான் இந்த ஜாப் ரோல் எனக்கு கொஞ்சம் மாற்றி கொடுங்கன்னு கேட்டேன், அவர் இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த ஜாப்பில் தான்ப்பா நீ இருக்கணும், வேறு இப்போதைக்கு ப்ராஜெக்டில் வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் அதுலேருந்து வெளியில் வர்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணுமே தவிர, மேனேஜரை குறை சொல்லியோ சேலரியை குறை சொல்லியோ கம்பெனியை குறை சொல்லியோ எப்போவுமே நம்ம கண்ணு முன்னாடி இல்லாத ஒருத்தரை பற்றி குறை சொல்லி இன்னொருத்தட்ட பேசக்கூடாது. அப்போ இதே மாதிரி தானே நம்மளை பற்றி ஒரு இன்னொருத்தட்ட பேசுவார் நம்ம இல்லாமல் இருக்கும்போதுங்கிற சந்தேகம் எதிராளிக்கு வந்துடும். அப்போது கண்டிப்பாக அதெல்லாம் கம்பெனியா சார், சேலரியே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னும் பதில் சொல்லலாம். ஆனால் சார், அந்த கம்பெனி வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்ததுனால சேலரி அவங்களால ப்ராப்பராக கொடுக்க முடியல, அதனால் நாங்கள் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னும் சொல்லலாம். எது டீசெண்டான ஆன்சருங்கிறது உங்களுக்கே தெரியும். கரெக்டாக? அப்போது கண்டிப்பாக அதை ப்ராப்பராக கன்வே பண்ணணும், தப்பாக பேசிடக்கூடாது. நமக்கு அவங்க எனிவே முந்தின கம்பெனி நமக்கு அவங்க கொடுத்தது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே, அது நமக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறது வேறு, ஆனால் அது லைஃப்பில் நமக்கு ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்குல்ல, ஏதோ ஒரு லெசனையோ எதையோ ஒன்று கற்றுக் கொடுத்துருக்குல்ல. அப்போ கண்டிப்பாக அந்த முந்தின ஆர்கனைசேஷனை குறை சொல்லி நீங்கள் இங்கே சொல்லக்கூடாது. அப்படி குறை சொல்லி சொன்னீங்கன்னா ஒன்று உங்களோட கேரக்டரையும் தப்பாக நினைப்பாங்க, இன்னொன்று அப்போ நீங்கள் என்ன அர்த்தம், குறை சொல்லிட்டீங்க முன்னாடி இருந்த இடத்த நீங்கள் குறை சொல்லிட்டீங்கனாலே இப்போ நீங்கள் வேறு வழி இல்லாமல் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்கிறது இன்டைரக்டாக மெசேஜ். அப்போ வேறு வழியே இல்லாமல் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் என்ன சம்பளம் கொடுத்தாலும் ஒருவர் இவருக்கு சம்பளத்தை குறைச்சிடலாம் அப்படின்னு எதிராளிக்கு நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி ஆயிரும். சரிதானே? வீக்னஸ் பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க, கேட்டாங்கன்னா யோசிச்சு வச்சுக்கோங்க. வீக்னஸ்ஸும் எப்படி ஸ்ட்ரென்த்தோ அதே மாதிரி வீக்னஸ், வீக்னஸ் உண்மையிலேயே என்னன்னு உட்காந்து யோசிக்கணும். நான் வந்து ஒரு லேசி ஃபெல்லோ அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே வீக்னஸ்லாம் கிடையாது, சரியா? அதெல்லாம் அது உண்மையிலேயே அது வீக்னஸாக இருந்தாலும் அது ப்ரொஃபஷ்னல் வீக்னஸ் கிடையாது. பர்சனலாக வீக்காக இருக்கலாம், பர்சனலாக நம்ம வந்து உண்மையிலேயே சோம்பேறியாக இருக்கலாம், இந்த வாரம் வந்து ட்ரெஸ் எல்லாம் துவச்சி போடணும்னு நினைக்கலாம், ஒரு வாரம் கழித்து துவச்சி போடலாம், அயன் பண்ணணும்னு நினைப்போம், அது பர்சனல் வீக்னஸ். பர்சனல் வீக்னஸை கொண்டு வந்து ப்ரொஃபஷ்னல் வீக்னஸோட மேட்ச் பண்ணக்கூடாது. ப்ரொஃபஷ்னல் வீக்னஸ்ங்கிறது வேறு, பர்சனல் வீக்னஸ்ங்கிறது வேறு. ப்ரொஃபஷ்னலாக இப்போ நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அதை தான் ப்ரொஃபஷ்னல் வீக்னஸ். இப்போ ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் பண்ண வீக்னஸ்லாம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷன் படிக்கிறதுன்னு இவ்வளோ நாள் இருந்தது, படிக்கிறதுல எக்ஸாம் பாஸ் ஆகணுங்கிறதுக்காக அந்த எக்ஸாம் டைமில் கண்ணு மண்ணு தெரியாமல் டே அண்ட் நைட் உட்காந்து படிக்கிறது உடம்பை கெடுத்துக்கிறது, அதாவது கோல் ஓரியன்டாக இருந்து உடம்பை ஸ்பாயில் பண்ணுறது, இது உங்களோட வீக்னஸாக இல்லையா? ஆமாம். இதை கிராஸ் பண்ணாதவங்க யார்? அப்போ இது ஒரு வீக்னஸ் தானே, அப்போ இதை தாராளமாக சொல்லலாம். சில டைமில் கோல் ஓரியன்டாக நான் இது வந்து படிக்கிறது மட்டும் இல்லை, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், உண்மையிலே நீங்கள் எல்லா வேலையும் உங்கள் தலையில் தூக்கி போட்டு வேலை செஞ்சு ஒரு வாரம் கழித்து ஐயோ கை வலிக்குதே கால் வலிக்குதேன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இப்படி சில பேருக்கு வீக்னஸ் இருக்கும், இதெல்லாம் வீக்னஸ் தானே. சில பேர் எல்லா வேலையும் அவங்க செஞ்சுட்டு கடைசியாக கெட்ட பேர் வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க, ஏன்னா வேலையெல்லாம் செய்ய தெரியும் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண தெரியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல கெட்ட பேர் வாங்கினதுக்கான காரணம் தப்பாக பேசி கெட்ட பேர் வாங்கிக்கிறது. எல்லா வேலையும் செய்வாங்க ஆனால் தப்பாக பேசி எதையாவது தப்பான வார்த்தையை பேசி கெட்ட பேர் வாங்கிக்குவாங்க, இப்படி ஒரு வீக்னஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலான உங்களோட வீக்னஸ் என்னங்கிறத யோசிச்சு வைங்க, அதை தான் சொல்லணுமே தவிர பர்சனல் வீக்னஸ் இருக்கும். பர்சனலாக லேட் நைட் தூங்குறது ஒரு வீக்னஸாக இருக்கலாம், காலையில் லேட்டாக எந்திரிக்கிறது ஒரு வீக்னஸாக இருக்கலாம், அப்படி கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது ஒரு வீக்னஸாக இருக்கலாம், அது நிறைய பேருக்கு பர்சனலாக இருக்கும், அதை போய் ப்ரொஃபஷ்னல் வீக்னஸில் மேட்ச் பண்ணிடக்கூடாது, ரெண்டும் வேறு வேறு. அப்போ இதை கொஞ்சம் யோசித்து தான் சொல்ல முடியும், நம்ம இது வரைக்கும் எந்தெந்த வெளியில் வேலைகள்னு ஒன்று ஒத்துக்கிட்டு செஞ்சதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். கரெக்டு தானே? சில பேர் இந்த ப்ரொஃபஷ்னல் வீக்னஸ் சொல்கிறேன் பாருங்கள், சில பேர் ஒரு விஷயத்தை முடித்தா பெர்ஃபெக்டாக முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, அதுக்காகவே அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணாமலே இருப்பாங்க. ஏங்க அதை பண்ணவே இல்லை அப்படின்னா, நான் பண்ணால் பெர்ஃபெக்டாக பண்ணுவேன், அதுக்காக வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன்னு ரொம்ப பீரியட் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அது ஒரு வீக்னஸ் தான்.
இதெல்லாம் வீக்னஸ் தானே. இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எது தோணுதோ அதை நீங்கள் சொல்லலாம். அது உண்மையிலேயே உங்களுக்கான வீக்னஸாக இருக்கணும். நெட்டில் படிச்சுட்டு போயோ இல்லை ஒருத்தர் சொல்கிறத கேட்டு இது நல்லா இருக்கே இதை நம்ம சொல்லி விட்டுருவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அகெயின் ஸ்ட்ரென்த் எப்படி ஸ்ட்ரென்த்துக்கான ப்ரூஃப் இருக்கணுமோ அதே மாதிரி வீக்னஸ்க்கான ப்ரூஃப் இருக்கணும் உங்கள் லைஃப்பில். நீங்கள் உண்மையிலேயே அதை வீக்னஸ்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது உங்கள் லைஃப்பில் ஏற்கனவே அது நடந்திருக்கும். சில பேருக்கு வந்து நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி, பொதுவாக வீக்னஸும் ஸ்ட்ரென்த்தும் பக்கத்தில் பக்கத்தில் ட்ராவல் பண்ணும், நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும், அதனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, அதனால் அவங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாகவே இருப்பாங்க. இது சில பேருக்கு வீக்னஸ் இருக்கும். சில பேர் நல்ல டீம் பிளேயராக இருப்பாங்க, அதாவது டீம் பிளேயர்னால் யார் என்ன சொன்னாலும் அனுசரிச்சுக்கிட்டு போகிற ஒருத்தர் தான் டீம் பிளேயராக இருக்க முடியும், நல்ல டீம் பிளேயராக இருப்பாங்க. அப்படி நல்ல டீம் பிளேயராக இருக்கிறது அவங்கள எப்படி அஃபெக்ட் பண்ணும் தெரியுமா? இப்படி நல்ல டீம் பிளேயராக இருப்பாங்க, அதனால் போகிற வரவங்களெல்லாம் அவங்கள கிண்டல் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோத்தையும் அவங்க வாங்கிக்கிட்டு மனசுக்குள்ளே கஷ்டத்தோடு இருப்பாங்க, எல்லோரும் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களே அப்படின்னு, எல்லோரும் பப்ளிக்காக நம்மளை க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்களேன்னு அப்படின்னு இருப்பாங்க. டீம் பிளேயர் தான் ஸ்ட்ரென்த்து, அதுதான் வீக்னஸ். சில பேர் கஷ்டத்தை வெளியிலேயே காட்ட மாட்டாங்க, எப்படியாவது அதை முகத்தில் கூட காட்ட மாட்டாங்க, அது உண்மையிலேயே வீக்னஸ் தான். என்றைக்காவது ஒரு நாள் அவங்கக்கிட்ட கேட்டோன்னா என் லைஃப்பில் எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணும்போது தான் அவங்க கஷ்டமே நமக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மூடி டைப்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறது வீக்னஸாக இருக்கலாம். மூடி டைப்பும் வீக்னஸாக இருக்கலாம், ரொம்ப கலகலப்பாக பேசி அதில் ஏதாவது தப்பாக பேசி கெட்ட பேர் வாங்குறதும் வீக்னஸாக இருக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் மாறும், நீங்கள் தான் உட்காந்து யோசிக்கணும். அப்போ இன்டர்வியூவில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நான் வந்து இன்டர்வியூங்கிறது இன்டர்வியூ, அது வந்து நம்மளை அவங்க பார்க்குறது. அப்போ நம்மளை பார்க்குற ஒரு 20 நிமிஷத்தில் எந்த இடத்துலையும் நான் வந்து என்னோடய ஜென்யூனான ஆன்சர்ஸை விட்டு கொடுத்துடவே கூடாது. நான் கண்டிப்பாக ஜென்யூனாக தான் பேசுவேன், பொய்யே பேசக்கூடாது. ஆனால் அதை எப்படி பொய்யே பேசக்கூடாதுன்னா மனசுக்கு தோணுனதெல்லாம் பேசுவேன்னு அர்த்தம் கிடையாது, ரெண்டும் வேறு வேறு. யார்கிட்ட பேசுகிறோம் அவருக்கு நம்ம என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவர் நம்மக்கிட்ட எவ்வளோ சிரித்து பேசினாலும் அவர் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிற ஒருத்தர், அப்போ அவருக்கு நம்ம என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எதை சொல்லணும், எதை பாதி சொல்லணும், எதை வேறு மாதிரி சொல்லணுங்கிறத கொஞ்சம் உட்காந்து யோசிச்சுட்டு தான் போகணுமே தவிர, நம்ம ஆளுங்க வந்து ஒன்று நம்ம பண்ணுற மேஜர் மிஸ்டேக்ஸ், நான்லாம் என்ன மிஸ்டேக் பண்ணினேன் அப்படின்னா, ஒன்று ஏதாவது இன்டர்நெட்டில் ஏதாவது ஒரு புக்கில் படித்து ஆன்சர் தேடுறது, வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்துனா புக்கில் தேடுறது, யார்கிட்டையாவது போய் கேட்குறது, வாட் இஸ் யுவர் வீக்னஸ்னால் அதை பண்ணிடறாங்க. இதெல்லாம் நான் பண்ண மிஸ்டேக்ஸ். நீங்கள் உட்காந்து யோசித்து இது எல்லாம் இப்போ இந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின் கேட்க போகிறாங்க, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், வாட் இஸ் யுவர் வீக்னஸ், வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த், வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த், வேர் டு யூ வாண்ட் டு சி யுவர் செல்ஃப் ஆஃப்டர் 5 இயர்ஸ், இது மாதிரி ஒரு 10 கொஸ்டின் இருக்குமாங்க. கரெக்டாக ஒய் திஸ் கம்பெனி, கூட சேலரி கிடைச்சா நீங்கள் வேறு கம்பெனிக்கு போயிடுவீங்களா, வில் யூ கோ, நீங்கள் ஏன் உங்கள் பழைய கம்பெனியை ரிசைன் பண்ணீங்க, ஒய் ஜாவா, ஒய் ரெசிக்னேஷன், இந்த மாதிரி ஒரு 10 கேள்வி இருக்குமா. அப்போ இந்த 10 கேள்வியும் உட்காந்து எழுதி அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நோட்டு போட்டு, இதுக்கு என்ன ஆன்சர், இதுக்கு என்ன ஆன்சர், இதுக்கு என்ன ஆன்சர், இதுக்கு என்ன ஆன்சர்னு ஒரு நோட்டு போட்டு உட்காந்து எழுதிடணும், இங்கிலீஷ்லேயே எழுதிடணும். அதை வாசிச்சுக்கிட்டே இருந்தாலே இன்டர்வியூவில் போய் நல்லா பேசலாம். இதை எதையுமே பண்ணாமல் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், ஐயையோ எனக்கு தமிழ் தானே பேச வரும், எனக்கு இங்கிலீஷ் பேச வராதே. எங்க உங்களுக்கு எவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேச வந்தாலும் அவங்க இந்த கேள்வியை தவிர வேறு கேள்வி கேட்க போகிறதில்ல, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, இந்த 7 கேள்விக்கு படிச்சுட்டு போப்பா, உனக்கு விசா கிடச்சிரும்னா ஒருத்தர் விசா வாங்குறதுக்கு இந்த 7 கேள்விக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவார்ல, அதே மாதிரி இந்த 7 கேள்விக்கு படிச்சுட்டு போப்பா, உனக்கு வேலை கிடச்சிரும்னா இந்த 7 கேள்விக்கு மட்டும் படிச்சுட்டு போக வேண்டியதானே, நல்லா சொல்லி சொல்லி பார்த்துட்டு போக வேண்டியதானே, அப்போ இங்கிலீஷ் பிரச்சனையும் நம்மளை விட்டு போயிடும்ல. டு யூ ஹேவ் எனி, இந்த மாதிரி ஒரு 10 கேள்வி வச்சுக்கோங்க. டு யூ ஹேவ் எனி க்வெஸ்டின், வாட் டு யூ நோ அபவுட் அவர் ஆர்கனைசேஷன், இவ்வளோ தானே கேட்க. இதை தாண்டி அவரால் என்னங்க, அவருக்கு அவர் லிமிட்டட் தானே, இதை தாண்டி அவரால் என்ன கேட்க முடியும், கரெக்டு தானே? அப்போ இது ஒரு இன்டர்வியூங்கிறதே ஒரு ட்ராமா தான். அப்போ அந்த ட்ராமாவில் இந்த டைலாகுக்கு ஒரு ஆன்சர், இந்த டைலாகுக்கு ஒரு ஆன்சர், அதை நான் நல்லா இங்கிலீஷில் எழுதி வச்சுக்கிட்டு
மனப்பாடம் பண்ண சொல்லல, எழுதி வச்சுட்டு தினமும் கண்ணாடி முன்னாடி நின்று அப்படியே பேசி பேசி பாருங்க. நோட்டை கையிலேயே வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க, கண்ணாடி எடுத்து வச்சுக்கோங்க, நோட்டை பார்த்து அப்படியே வாசிங்க, அப்படியே சத்தமாக வாசிங்க. அப்போ உங்களோட ப்ரொனன்சியேஷனும் திருந்தும், உங்கள் கண்ணையே பார்த்து பேசும்போது தைரியமும் வரும், அப்போ அந்த தயக்கம்லாம் போயிடும். இன்டர்வியூ போகும்போது உங்களோட ஓன் பாடி லாங்குவேஜில் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். மனப்பாடம் பண்ணினீங்கன்னா ஒப்பிக்கிறீங்கன்னு தெரிஞ்சிடும், அது நல்லா இருக்காது. இது தவிர வேற ஏதாவது குவெஸ்டின்ஸ் இருக்கா? அப்படி கேட்குறாங்களா? என்ன என்ன குவெஸ்டின், உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா சொல்லுங்கள். உங்களை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? நான் வந்து இந்த டிகிரி முடிச்சிருக்கேன் சார். என்னோட என்னோட எப் சொல்லுங்கள், என்ன கேட்க வரீங்க? முதல்ல தமிழில் எழுதுங்க. இப்போ முன்னாடியை விட ரொம்ப பெரிய வசதியெலாம் வந்துருச்சு. இங்கிலீஷை பற்றி கவலையே படாதீங்க. இங்கிலீஷ் வந்து ஒரு முன்னாடிலாம் இங்கிலீஷ் எனக்கு இப்போ இங்கிலீஷில் ஒரு விஷயம் சொல்ல தெரியலனா யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாது. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கும், இல்லை எனக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு அவங்கக்கிட்ட போய் சொல்கிறதுல தயக்கம் இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ நான் உட்காந்து எழுத போகிறேன். இந்த பாருங்களேன், நான் உட்காந்து எழுதுகிறேன், தமிழ்லேயே எழுதுகிறேன். என் பெயர் முத்துராமலிங்கம். நான் பட்டப்படிப்பு படித்திருக்கிறேன். இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம தமிழில் எழுதிடணும், அதில் இது பண்ணிக்கக்கூடாது. நான் பட்டப்படிப்பு படித்திருக்கிறேன், எனக்கு ஜாவா தெரியும், இப்படி. மேலும் எனக்கு கொஞ்சம் ஜாவா ஸ்கிரிப்ட் அறிவும் இருக்கிறது. நான் ஒரு கடின உழைப்பாளி என்று நம்புகிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் என்னை பற்றி சொல்லுங்கன்னா எனக்கு சொல்ல தெரியுதுல்ல. இதை எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இதை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட்டுக்கு போயிட போகிறோம். நமக்கு என்ன கவலை? கூகுள் டிரான்ஸ்லேட்டுக்கு போயிட்டு இதை இங்கே கொடுத்துட்டோன்னா, இது தமிழ்ப்பா, எனக்கு இதை இங்கிலீஷில் மாற்றி கொடுங்க. மை நேம் இஸ் முத்துராமலிங்கம், ஐ ஹவ் கிராஜுவேட்டட், ஐ நோ ஜாவா அண்ட் ஐ ஹாவ் சம் ஜாவா ஸ்கிரிப்ட் நாலேஜ், ஐ பிலீவ் ஐ எம் அ ஹார்ட் ஒர்க்கர். அவ்வளோதான், வேறு என்ன கஷ்டம் நமக்கு? டக்குன்னு எனக்கு அப்படியே இங்கிலீஷில் கிடச்சிருச்சு. இது ரெண்டு இடத்துல சொல்கிறேன், இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு இப்போ எனக்கு ஓரளவு தெரியும். இல்லை, இதில் பெரிய மிஸ்டேக் இல்லை, பெரிய இங்கிலீஷ் மிஸ்டேக் இல்லைன்னு தெரியும். இதை என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அனுப்பி நான் ஏன் கூகுள் டிரான்ஸ்லேட்லேருந்து எடுத்தேன்னு சொல்லணும்? நான் இப்படி சொல்லலாமான்னு மட்டும் கேட்போம். நான் இப்படி நினச்சிருக்கேன், இது சொல்லலாமா அப்படின்னு கேளுங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மாற்றி கொடுன்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு. கரெக்டு தானே? இதை மாதிரி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எல்லா கேள்விக்கும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை ஒருத்தருக்கு அனுப்பி கூகுள் டிரான்ஸ்லேட்டை 100% நம்புங்கன்னு சொல்லலை. அதை ஒருத்தருக்கு அனுப்பி நான் இந்த மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட்டோட ஹெல்ப்போடு இதை பண்ணியிருக்கேன், அதனால் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், இதில் ஏதாவது தப்பு இருந்தால் கொஞ்சம் திருத்தி கொடுங்க அப்படின்னு ஒரு 10 கேள்வி. இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் நான் விட்டு நான் ஏதாவது 1-2 கேள்வி விட்டுருக்கலாம், ஒரு 2-3 கேள்வி. அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் தெரியும். அதையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி இதை நான் இப்போ இதை மனப்பாடம் பண்ணேன்னா கஷ்டம், இதை நான் வாசிக்கணுங்கிறது தான் பாயிண்ட். சத்தமாக வாசிக்கணும். ஒரு 10 நாளாவது சத்தமாக வாசித்தா 11வது நாள் சொந்தமாக அப்படியே மனசுக்குள்ளேருந்து வரும். அதுவும் கண்ணாடி முன்னாடி நின்று கண்டிப்பாக வாசிங்க. அப்போ எதிராளி கண்ணை பார்த்து பேசுகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆன்சர் கரெக்டாக இல்லை வேறு ஏதாவது குவெஸ்டின் இருக்கா இதில் உங்களுக்கு? ஓகே, கண்டிப்பாக ஒருத்தரோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. கூகுள் டிரான்ஸ்லேட்டை யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒருத்தரோட ஹெல்ப் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இதையே உங்களோட பிளாக் எழுதுங்க. இதெல்லாம் எனக்கு இன்டர்வியூவில் கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், அந்த குவெஸ்டினுக்கு நான் இதெல்லாம் ஆன்சராக போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு பிளாக் எழுதிட்டு அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி விட்ற வேண்டிதான். அந்த லிங்க்கில் அவர் சொல்கிற கரெக்ஷன் எல்லாம் மாற்றி அதை பெர்மனெண்ட்டாக வச்சுக்க வேண்டிதான். வேற என்னென்ன குவெஸ்டின்ஸ் இருக்கு? விஷ்ணு, சுஜிதா, வீரா, நீங்கள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னது? டெக்னிக்கல் ஆப்டிட்யூட். அது இல்லாம ஆப்டிட்யூட் மேக்ஸ் கேட்பாங்க சார். அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. ஆப்டிட்யூட் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு மாதிரி ஆப்டிடியூட் இருக்கும். ஒரு கம்பெனியில் ஃபுல்லாக குவான்டி, ஆமாம், குவான்டிடேட்டிவ். நம்ம அதை உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துகிட்டே இருக்க முடியாது.
ஆனால் அதுக்கு டெய்லி டைம் ஒதுக்கணும், அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு கம்பெனியில் குவான்டிட்டியூட் ஆப்டிடியூட் கேட்பாங்க, ஒரு கம்பெனியில் வெர்பல் இருக்கும், ஒரு கம்பெனியில் நான் வெர்பல் இருக்கும். டெய்லி இதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. டெய்லி இதுக்குன்னு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ டைம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்க்குறேன், ஒரு நாள் நான் வெர்பல் பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க. அதை மீறி அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ஹை இம்பார்ட்டன்ஸ்? ஏன்னா உங்களுக்கு வேணுங்கிறது வேலை கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் உங்களோட க்ரோத்து தான் ப்ரைமரி. அப்போ உங்களோட ஹை இம்பார்ட்டன்ஸ் டெக்னிக்கல் ஸ்டஃப்பில் கொடுங்க. இது ஆப்டிடியூட். ஆப்டிடியூட்ல எந்த கம்பெனியும் 100க்கு 100 வேணும்னு யாரும் எதிர்பார்க்கறதில்ல. அவங்க ஒரு கட் ஆஃப் வைக்கிறாங்க. 40 கொஸ்டின் கேட்டோம்னா ஒரு 25க்கு மேலே யாரெல்லாம் பதில் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் இன்டர்வியூக்கு கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு கட் ஆஃப். அது அந்த அன்னைக்கு தான் முடிவு பண்ணுவாங்க. 25க்கு மேலே யாருமே இல்லை அப்படின்னா 20 கூட வச்சுக்குவாங்க, 20ஓ 15ஓ கூட வச்சுக்குவாங்க. ஒரு 10 பேரை கூப்பிடுவோம் அப்படின்னா. அதனால் இதில் நீங்கள் ஆப்டிடியூடை பொறுத்தளவில் பாஸ் ஆனால் போதும், இன்டர்வியூவை பொறுத்தளவில் 100% வேணும். அப்போ அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க போதும். ரொம்ப கவலைப்பட வேண்டாங்கிறது பாயிண்ட். இது நான் சொல்கிறது இந்த மாதிரி வெர்பல் நான் வெர்பல் குவான்டிடேட்டிவாக இருந்தால். டெக்னிக்கல் ஆப்டிடியூட் அப்படின்னா அதுக்கு உட்காந்து சர்டிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ், ஜாவா சர்டிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ், நீங்கள் எதை டெக்னிக்கலாக பண்ணுறீங்களோ. நானே உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் முன்னாடி ஒரு PDF அனுப்பிச்சிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதை அந்த அதை உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அதுவும் எல்லா கம்பெனிலையும் இப்படி டெக்னிக்கல் ஆப்டிடியூட் வைக்கிறது இல்லை. நீங்கள் அப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நானே உங்களுக்கு அந்த சைட்டெல்லாம் கூட முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன், இல்லைன்னு உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். அதை பார்த்தா போதும், நான் அனுப்பின PDF-ஐ ப்ரிப்பேர் பண்ணால் போதும்னு நம்புகிறேன். அது எல்லா கம்பெனியும் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. நான் அதனால் இதுக்கு ரொம்ப ஹை வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, சரியா? ஏன்னா ஆப்டிடியூட்டில் பாஸ் மார்க் போதும், அது மறந்துடாதீங்க. வேற என்ன க்வெஸ்டின் இருக்கு இப்போ? வேற ஏதாவது க்வெஸ்டின்ஸ் இருக்காங்க சார்? மண்டே பைலட்ல வந்து எழுதி கொடுக்க சொன்னாங்க சார். இந்த மண்டே எழுதிட்டு இருந்தேன். ரிட்டனா சொல்லா ரெண்டு ப்ரோக்ராம் எழுதி கொடுக்க சொன்னாங்க. ஓகே, அது பண்ணுங்க, சரியா? நல்லா பண்ணுங்கள். வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் பின்னாடியே எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம்.